Bye.
Thank you.
சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ, சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ, மத்த ஸ்மிருதி ஞான அபோஹனம் ச, மத்த ஸ்மிருதி ஞான அபோஹனம் ச. வேதஸ்சே சர்வாஹமேவ வேத்யு, வேதஸ்சே சர்வாஹமேவ வேத்யு, வேதாந்த கிருத் வேதவித் ஈவ சாஹம், வேதாந்த கிருத் வேதவித் ஈவ சாஹம். ஆதீந்தா அண்ட சராசரவ காத்து வந்து ஒன்னு ஒருவனோகிய உணர்வாய்த்து ஒவ்வொன்று அண்ணனோகிய வியாபிச்சித்து ஒருவன் எல்லாவ தோருவ உத்தம தீவியா இப்பாவுவே ஆதிபராசக்தி அம்மனா பூர்ண அருளுதோகே. ஒன்னொந்து இதரதையனாகியோ குடியப்பா, நிரந்தரமா குடியப்பா ஈஸ்வரா அப்பா ஹிரியோடையன பூர்ண அருளுதோகே. கவனவாரு உருவவா அன்பின் வடிவவா நீலகிரீம்பா இப்பிரணவகிரீனோகே, படுகர் கொலாம் இதேவர் கொலனோகே. குறிப்பாய் தெய்வ செபர குடுத்திருப்பா எல்லா தெய்வ பிரிவிக்கும் சாய்ந்த சர்வஜீவ நமஸ்காரம். இயேசு கால ஒவ்வொரு ஜனவோ ஒவ்வொரு வாரவோ ஏதோ ஒன்று ஞான உபதேசம் மாடிதிலையோ அப்பற ஒரு உத்தமவான ஒரு உபதேசமா ஒரு ஞான மொழியா ஒரு புரிதலா இன்று நீங்கள் கேட்டு நோட வந்தாரு. பகவத்கீதை நோகே 14 அத்தியாயத்தோகே 20 ஸ்லோகம் இருந்தது. இன்னொரு ஸ்லோகம் ஓகே 15 அத்தியாயம் வந்து 15 சாப்டர். ஆ 15 அத்தியாயம் பாப்பா 15 ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ, சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ. அதுல கிருஷ்ண பரமாத்மா தெளிவையார் அர்ஜுனா கேத்துக்கோ, நான் எல்லா இடையே எல்லா இருதய நோய் நிரந்தரமா கொடிந்த நிரந்தரமா குடிப்பா இருதய நோய் இப்ப நான் ஐயர் சொல்ல கிரியோடையா ஒன்னொன்று இருதய நோயும் ஈஸ்வர இருந்தாரு, இருதய நாராயண இருந்தாரு, ஆத்ம நாராயண வடிவனோகே ஆத்ம ஈஸ்வர வடிவனோ இருந்தாரு, எல்லா இருதய நோய் நான் இத்தேன் அப்படிங்கிறார். அது நான் ஏட்டோதேனா மத்த ஸ்மிருதிர் ஞான அபோகனம் சா அப்படிந்தார். என்னதான் ஞாபக சக்தி உடதே, என்னாலதான் அறிவு ஞானமும் உடதே, என்னாலதான் மறதியும் உடதே, என்னாலதான் எல்லாமே உடதே. ஆக மத்த ஸ்மிருதி ஞான அபோகனம் சா அத்தார். ஆக நாங்கள் எல்லீது வந்தாந்து கவன பீத்துவோ ஆ ஞானம் வந்த புது தாத்த நாங்க ஈக நீலகிரியும் பிரணவகிரினோகே படுகொருக்கலாம் தேவருக்கொள்ளனோக இன்னாருக்கு நாங்க ஒட்டி ஈசு வயசு ஈச ஈ உடம்புனோக வாழ்ந்துண்டா. நின்ன ஏன மடிதாந்து கவனம் எடுதே ஒரு 10 வருஷம் முதலோட ஏன மடிதாந்து கவனம் இல்லாதுலயோ யாராவது கவனம் பண்ணல கவனம் பண்ணுறா நாங்க எல்லாம் இல்லையில பத்திட்டா நாங்க மூலா ஆ ஞானவ தப்புதும் நாத்தா அத்தந்தார். ஆ ஞாபக மருதி அபோகனம் ஆ மறதியும் நாத்தா அத்தந்தார். ஆக ஸ்மிருதி ஸ்மிருதி இதுல ஞான ஸ்மிருதியில ஞான மத்த மத்ததுல என்ன சார் எதுத்தா ஆ ஞாபக சக்தியும் பண்றா, என்ன சார் எதுத்தா மறதியும் பண்றா, என்ன சார் எதா மறதியை தீர்ச்சுவா ஆ அறிவு ஞானா நின்னவே நீ தாராந்த அறவா ஆ அறிவு பண்றா. அப்புறம் தெளிவாயார் இதனை ஏட்டுகார் வேதஸ்சே சர்வ அகமேவ வேத்யோ, நீ நாக்கு வேதவ கப்புது எனகாய்த்தான், வேதவ கப்புது எனகாயி, வேதவ கரைச்சி கொடுப்பது எனகாயி, வேதப்படி வாழ்ந்தது எனகாயி, சத்தியவா அருவது எனகாயி, தர்மதாரிய நடுவது எனகாயி, எல்லாமே தேவரா சாரே போய் செய்வது காய்த்தா. நான் இல்லை நின்ன முதாண்டி இந்த என்னங்க என்ன அருவது காய்த்தா, பரமாத்மான அருவது காயி, பரபிரம்மன் அருவது காய்த்தா, நீ வேதவ கப்புது வேதாந்த கிரித் வேதவித் ஈவச்சாகம் ஸ்தோகர் வேதனக அந்த அருவா வேதாந்தம் நாங்க இங்க உபநிஷத்துகள் தத்துவங்கள் இதனால்தான் வேதனை அந்ததுல கடைசி பாகா ஆ வேதாந்தம் வந்து குரு தத்துவம் அது பூஜை புரஸ்காரம் இல்லை சோமின்னு நாங்க உணர்ந்து இதுல ஆ உணர்வ சுய விசாரணை மட்டும் அடிக்கிறதுக்கு தான் வேதாந்தம் தர வேதனை அந்த அந்த முடிவு பகுதி உபநிஷத்துகள் இந்த ஆ தத்துவம் மட்டும்
பசவண்ண வச்சனாமிரத்தை மட்டும் இட்டுக்கு பசவண்ண அல்லங்க எதுக வேதனக பூஜை மாடோ இத்த யாக மாடோ இத்த தேவரை கும்பிடோ இத்த நாம வேகோ இத்த சூத்த வேகோ இத்த மந்திரனோ இத்த உச்சரிப்போடையோ ஈ காலகூட்டமோ சேகோ ஈ ஜாமனை ஏகோ இதெல்லாம் கர்ம காண்டனோ வந்தலையோ இதெல்லாம் தேவர் சார இஷ்ட பிராப்தி அதிர்ஷ்ட பரிகார யோர யோனி பௌத்திக வேத இது இது வேதா இதுத வேத உண்டான இஷ்டப்படுதல தேவர் சார கேப்புதுகா இத மாதிரி பூஜை மல்ல இதெல்லாம் தேவர் நமக்கு தந்தாரா மையிக்கு அரசவ தந்தாரா மனசுக்கு சுகவ தந்தாரா ஹண பேக்குதல தந்தாரா புத்திர பாக்கிய பேக்குதல தந்தாரா விவாக பேக்குதல மதுவு மாடிச்சுக பாக்கியவ தந்தாரா எல்லாம் தந்தாரா இதெல்லாம் தேவர் சார கேத்து வருதுக்கோ மாடித தப்புகா பரிகாரமும் தேவர் சார் இடது ஆலே இது 80% வேத இது தடுது அல்ல 13% வேத தேவர் இதெல்லாம் தந்த தேவரன் எத்த அறுபதோ எத்த அடைஞ்சதோ நிரந்தரமா இன்னும் ஜென்மமே எத்தாத அளவுக்கு எத்த முக்தி ஈசி ஒப்புதோ இப்பனே எத்த ஜீவ முக்தனாப்போதோ இதுன கெப்புதுகாய்த்தா வேதனக 13% அதுவே சோகைய வேதாந்த கிருத் வேதாந்தம வரதுதும் நார்த்த வேதவித் ஈவச்சாகம் அதுகிற வேதமெல்லாம் அறதோ வேதனை உண்மையா வேதனை அருவா வேதகித்தி வேதகாண்டுல வேதவா ஓதிலிச்சிட்டு வேத புரியாமா தேவர்னா அருள் இல்லாத தேவர்னா வேதவா தேவர் மூலியமா சப்த பிரம்மனா நாங்க அறுவது முடியாத வேதமெல்லாம் எத்த வாழ்வுதோ எத்த மந்திரமா தேவர்னா உச்சரிப்பு மாறுபான மந்திரம் ஏகுதோ ஒன்னொன்று விஷயம் அது வேதனை பண்ணாரு அது தொட்ட ஒன்று சப்ஜெக்ட் இது நாட்டுல கூட என்னவோ ஒப்பனறதுல அது போதும் என்ன ஒப்ப நடந்தே இல்லையா எல்லாமே தேவரோ எல்லா கோச தேவரோ எல்லாமே தேவரான் தேங்கி நடந்த எல்லாமே தேவரை நோடுவ பார்வை வந்து எல்லாருமே தேவர்தா தமது உணர்வு முழுமைய தங்கி அந்த நம்பிக்கையோட நீத்துல கவர் தும்பித நிலையத்துல நீ வேத வந்துட்டு நீ வேத வித் ஆ வேதவன் அறுதவனே வேதாந்த கிருத்து நீத்தா வேதாந்த கிருத்து நீத்தா வேதவன் அந்தமும் அறுதுட்ட வேதனடும் அந்த பாக கடைசி பாகமும் நீ புரிஞ்சிட்ட இதுல தெளிவா புருஷோத்தம யோகனும் எய்யாரு இதுதான் ஒப்பொப்பு அறுபதும் புருஷோத்தம யோகா அதாவது 14வது அத்தியாய குணத்ரய விபாக யோகா இ 14வது சாப்டர் நோக்கே கிருஷ்ண பரமாத்மா 3 குணவை ஐயார் அதாவது நாங்க ரோசோ ரஜோ குணாடுதே ரஜோ நான்து உடம்பவே அடையாளப்படுத்தும் குணாடுதே தமோ குணாடுதே அதுல எனக்கு பேக்கு பேக்கு ஆசை நோயோ சோம்பேறித்தன நோயோ இப்பா ஆ தமோ குண தமோ குணம் வந்து ராட்சச குண அரக்க குணம் அது ஆடுதே அதுல தாண்டி சாத்வீத்த குண சத்துவ குண எல்லாம் வெள்ள வெள்ள பட்ட உட்டுத்தி நாங்க படுகுரு குலவே சாது குலா சாத்வீக குலாத்தேனா நாங்க தாரு பக்தர ஜாஸ்தி மாடிதில்ல ஏதோ கொண்டு கொண்டா பொட்டு உடக்கி சடவே பொறுப்பில்லாத மாத்துத்தாடுத்தவர நாங்க தொட்ட அளவுக ஒப்பரை உபத்திர மாடி ஒப்பரை சித்திரவதை மாடிதெல்லாம் நான் கிடையாது அதனால்தான் நாங்க படுகுரு குல தேவரு குலாத்த நம்ம ஏன் கை தட்டியாது அதான் ஏன இவன் எய்யாரத்துல குணத்திரைய விபாக யோகர் கிருஷ்ண பரமாத்மா இம்மூறு குணவா எய்யாரா இ சத்வ குண இ சாது குணனை பெறதா ஒன்று தேவர்னா மொழியமா ஒன்று குரு மொழியமா உபதேச கேட்பனே ஒன்று ஒள்ளிய ராமாயண மகாபாரத வேத வேதாந்த இத்திகாச புராண பகவத்கீதா பாகவத எல்லாம் ஓதுனே மனசுக்கு எரிக்கிறாம்பா அத்த அர்த்தம் இல்ல இல்லாட்டி மனசுல இல்ல கிடி கேத்தரா அல்ல மனசுக்கும் சத்தங்கா எல்லாம் கேத்து நோட்டோ அதேபடி கொடுத்தனும் மாமிசவை திந்தனும் நாங்க பாடுங்க என்ன பெக்கலையும் வாழ்ந்தோம் இதுல கேத்ததெல்லாம் என்ன பிரயோஜனம் கேத்ததெல்லாம் பிரகாரம் நடந்தலத்தான் பிரயோஜனம் ஆனா தார் ரொம்ப கேப்புதுக்க தயாரா ஆ மனச சத்துவ குணம்னு வித்தாரியோ அவக்கு கதா ஞான மனக்கணவை சேர்த்தரா ஆக நாங்க தமோ குணவை போட்டு ரஜோ குணவை போட்டு சத்துவ குண பலத்தை ஞான சிக்கிறா ஆ சத்துவ குண மூலியம்தான் சுத்த சத்வாம்பா நிலை சிக்கிறா ஆ சுத்த சத்வாம்ப அதுல அசத்துவ குண நோக்கியே அல்லி கூட நான் வந்து ஒல்லிக்கு மாடிதே நான் சாதுவா இட்டேன் நான் தர்ம காரியம் மாடிதே அல்லி வந்து நானது அதுவும் இல்லாதாயி கடைசியா சுத்த சுத்த மூலியவா நிர்குணம் பரமசுகம் 3 குணவை கடந்த நிலை நோக்கே இப்பனையே தேவராம்பா அவ உணர்வு சிக்கிறா ஆக கிருஷ்ண பரமாத்மா பாகவதம் தேடி பையர் சத்வ பிரளினா ஸ்வரியந்தி சாதுவா ஒள்ளே தர்ம காரி மாடி தார் உபத்திரம் மாடலையும் அவர் மஞ்சி புட்டு மருது புட்டு கவ தும்பித நிலையிலும் இத்து ஒள்ளே தேவர் ஒவ்வொப்பனும் தேவர ஒன்னொந்த ஜீவாத்மாலையும் தேவரை நோடி நாங்க சேவை மாடுவோக்குக அவருக்கு உடம்பு புட்டைந்தாலும் ஸ்வர்கம் கிட்ட சிக்கிறா ரஜோ சத்வ பிரளினா ஸ்வரியந்தி ரஜோ லோகம் தூ நிரயம்
நரலோகம் ரஜோலயம் 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 நரலோகம் ரஜோலயம் சத்வபரிணினா ஸ்வர்யந்தி சத்வகுணனாக சரீர குணனே நங்கக்கா இத்தியா ஸ்வர்கரம் கிடைச்சிக்கிறா ரஜோகுணனாக உடம்ப புடுனே உடம்புமனே நாங்க ஏன் சாவு உடம்ப புடுனே நரலோகம் திருப்பி போகுது நாங்க ஏதாவது நிறைவேற காரியற்ற இன்னும் மனைச்சதோ சொத்த சேர்த்ததோ நாங்க ஆசை நிறைவேறாத ஆசைக்காய் திருக்கி திருக்கி நாங்க ஜென்மத்தினா தமோலயம் தூ நிறையம் தமோ குண நோக்கிப்பனே நாங்கள் திருக்கி இன்னும் நங்கி மனுஷ பிறவி தாட்டி மிருக பிறவி சிக்கி பாதாள ஒப்பா ஆ பிறவி சிக்கிட்டுறா மிருக பிறவி எல்லாம் தாண்டிதான் மனுஷ பிறவி பந்தித்தா திருகி மிருக பிறவி ஒப்பா ஆ உணர்வு சிக்கிட்டுறா எந்திமமையேவ நெருக்குணா இம்மூறு குணவை கடந்தவக்கா என்ன கூட வைகுண்டக்கு வந்துவிட்டாரா கைலாசக்கு வந்துவிட்டாரா அத்திருந்து பாகவதர் கிருஷ்ண பரமாத்மா ஐயர் எந்தி மமையேவ நெருக்குணா அதெல்லாம் நிர்குணனா இப்பவக்கா இம்மூறு குணவை கடந்தவக்கா அள்ளி ஒப்புது இம்மூறு குணவை கடந்து ஒப்புதுல சத்வ குணன இதுலதான் நிர்குணனா சுத்த சத்வா நிலை போய் நிர்குணனா மருந்து கொடுக்குறா இதுலெல்லாம் தெளிவாயிட்டோ அதனாயிதாவது அத்தியாயினோக புருஷோத்தம யோகவை ஐயரா அப்புருஷோத்தம யோகவையே முதல்ல கிருஷ்ண பரமாத்தம முதல் ஸ்லோகன் ஆரம்பிச்சதே அப்புருஷோத்தம யோகவா தலகீழா ஆடுவா அத்திமரக ஒப்பிட்டாரா அதுதான் இங்க நீங்க போட்டோல நோடு அத்திமர அத்திமர அது தெரிந்த மர தலகீழா ஆடத அல்லியா வேறு நோடிவி மரநாடுவா தண்டல்லாவே இது எந்த அடுதே கீய நோக்கி அடுது வேறும் மேல நோக்கி அடுது ஆழம் விழுதுன்னு வேறும் மேல நோக்கி அடுது மூலவன் உள்ள அல்லி இது அடுவா அந்த பிரான்சஸ் பிரான்சஸ் பார்த்தேனா கிளைகள் கிளையெல்லாம் நாங்க தொட்டி 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 நாங்க ஜென்மவா இலை மூலியமா நாங்க தொடிச்சுனே இதா இப்பேற்பட்ட மரக இம்மரனவ நோடுனே அம்மரண மூலவா பேரா எதாடுத பரமாத்மா இத்தாரு அல்லிந்த எல்லாம் குட்டி பந்தித்தான் ஆல இம்மர தலகீழ ஆடுத தலகீழ ஆடுனே இம்மரவை நோட 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 நாங்க ஏன சிக்குதுல நாங்க திருகி 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 ஜென்மத்தின்தா இலை கிளை எல்லாம் நாங்க ஜென்மா இம்மரக நீர் தப்புதேனா மூறு குணத்தை நீரட்டி பாசனம் மாடி இதுதான் சக்தி தந்து நடுத இம்மூறு குணம் வந்து ரஜோகுணம் நாம குணம் உடம்பு உடம்பு வந்து ஏக குணம் எனக்கு பேக்கு பேக்கும் ஆசை ஆசை எல்லாம் வந்துட்டேன் பூலகு நிப்பனேன் அல்ல நிரந்தரமா ஆசையை தந்தா நிரந்தரமா எல்லாமே நிறைவேற்றுவா நிரந்தரமான மெய்ப்பொருளா நாங்க மறுதுட்டா இத்தற்காலிக ஆசை இசிற்று இன்பவன் தேடி அலைஞ்சு நாங்க அழுதுண்டா இதுலதான் ஒவ்வொரு புரிஞ்சதும் இத்தலகீழான மரமாகத்தான் இவ்வுலக ரீதியான வாழ்க்கை இவ்வுலக ரீதியான வாழ்க்கையை தான் இம்மர நாங்க இசித்தரிப்பினவங்க தோறா அக இம்மரண பேரு இட்டாரா அதில் பரமாத்மா அல்ல இருந்துதான் இந்த ஒன்னொந்து மர தொட்டி அது நடு தண்டு தொட்டி இது கிளை ஆகி கிளை நோய் இலை ஆகி அண்ணாயி அண்ணு கிளை இதெல்லாமே நங்க பல 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 பிறவியா எத்தி ஜென்மங்களை உணர்த்திடும் இதுனா இதுல இலையவோ கிளையவோ தொடிச்சுட்டு ஏனா இம்மூறு குணா இம்மூறு குணத்தை நீரட்டி மரம் தொடிச்சுட்டு இம்மூறு குணம் கடந்த ஒப்பறதான் நாங்க தொட்டா பற்றின்மை நாங்க உலக ரீதியான பட்டுதல மட்டும் தேவர் வந்துதான் நிரந்தரா தேவருன நாம வந்துதான் நிரந்தரா தன்னை எடை வந்துதான் நிரந்தரா அள்ளி தன்னை வந்தித்த உடம்பு நிரந்தரம்லாம் அத்தந்தோ அப்பற்றுதலா நாங்க புட்டு உலக ரீதியான பற்றுதல புட்டு தெய்வீக பற்றுதல் தெய்வ ரக்திய கை நேர்த்தி கோடாலினோங்க இக்கிளையெல்லாம் நாங்க வெட்டின் பப்புதுதான் பக்தி மாடுது ஏனகாய் குடிகோப்புதோ ஏனகாய் தேவர் நாம வேகுதோ ஏனகாய் தேவர நாமவா கேத்து நோடுதோ எதோ ஏனகாய் ராமநாம பெறுவதோ ராம உணர்வு கேட்பதோ ஒள்ளி ஒள்ளிய உபதேசமா கேட்பதோ ஒன்று குருவை சார்ந்திப்பதோ சாது சன்னியாசி கூட ஏக்க நக்க சங்கம நோக்கிப்பதோ இதெல்லாம் ஏனகாந்துல அவக்க மூலியமா நாங்க அறிவு தெளிவாயி ஞான சிக்கி கோடாலியும் அறிவும்புத்த தொட்ட கோடாலி அறிவும் கோடாலினோக இ உலக ரீதியான பற்றுதலா கிளை எல்லாம் வெட்டி நீங்க அது குணா சித்திரன நுள்ளறிப்போ ஒன்று ஜீவராசி ஒன்று மனுஷன் கோடாலி பித்துவ கிளை எல்லாம் வெட்டி இந்த இது இரண்டாவது பக்கம் அதுக்காக தித்தது ஈக நோடிவி எலை ஒன்னொந்து பக்கம் 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 தொட்டி நடத வேறு வேறு நோடிவி தலைகீழ எல்லா வேறு கீயற்றதுல இது வேறு கீயேந்த கிளை மொழிவ வந்து மேலே கீயை தூக்கி கிடக்கும் ஆக எதுவும் மரணோக மேலடுதோ கிளைத்த மேலட்டுற வேறு தீயற்ற
அல்ல இல்லையா, ஆணி வேறு கீழே மர தலகையில அட்டவன ஏன் நடது, வேறு மேல நடது கிழ கீழது. இக நீங்க கீய 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 வந்துந்தா தண்டு போய் அது அருதோ அதுனவோ நங்க வெட்டி இல்லீன்னு என்ன உருவாய் வந்தா அந்த மூல நொகை ஆணி வேறு கோப்பனே அல்லியா பரமாத்மா இதாரு தன்னை கூட நிரந்தரமா பேரலோக்க போய் இன்னும் ஜென்மத்தாத நிலை வந்துட்டா. அத நாங்க கிளைய வெட்டுனே படிப்படியா மோக்ஷ வந்துட்டோம், படிப்படியும் மோக்ஷ உண்டான தாரியா சத்திய தாரியா தர்ம தாரியா நாங்க நடந்துருந்தா. இதுலதான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதனுகே 15வது அத்தியாயனுகே இதை உருத்தவ மூலம் அதர்ஷகம் சோகையர் உருத்தவ மூலம் உருத்தவ மூலங்கள அதங்க வேறு மேல நோக்கி அடத அதர்ஷகம் கிளைகள் கீய நோக்கி அடத இது கிளைமாக நங்க ஈ மூறு குணவன் நீர் அட்டி அட்டி நங்க தொடிச்சிட்டா. இதுல ஏட்டோ அடுத்த அடுத்த ஸ்லோகன ஏயாரம் இது மரமாக தித்தா தார உப்பா இம்மரண மூலவ இரகசிய வரதாரவோ அவக்க வேதனா வேத தத்துவா அர்த்தவக்க நாக்கு வேதவக்க புதந்தோ இம்மரணம் போட்டோ வைத்து ஜனஜனாக நோடினே அது கைந்தோ எத்தி பாலே ஏகதல நோடினே போதும் ஈ கிளையலெல்லாம் நாங்க எத்தித்த ஜென்மா எஸ் ஜென்ம எத்திதான் நகவே அறியா அல்ல ஈ ஜென்மனுங்கயாவது நாங்க முயற்சி மாடி இன்னும் ஜென்ம இல்லாத நிலையில இன்னும் பிறவியே இல்லாத நிலை ஏகதல இது பிறவி எத்தில நாம அகங்காரம் பந்தரா இருந்ததும்ப மமக்காரம் பந்தரா அறியாம தப்பு மாட்டினா இவ் உடம்பு தான் நிரந்தரான்னு நினைச்சினா இவ் உடம்பு நிரந்தர மாட்டா நாங்க இஜி வைத்து நிதுவதோ நாங்க சாவு வரக்கூடதே அலஸ் பந்து தடதே குட்டினிதா சத்துந்தா ஏற மாடுதுன்னு அறியா ஒன் தெளிவில்ல எல்லாராய் வாழ்ந்தோம் நங்க உண்மை எல்லிந்து வந்தாங்க நாங்க அறியாதித்தா எல்லாராய் ஒரு போலி கவர்னாகியே நாங்க வாழ்ந்தோம் உண்மையான தத்துவ புரிஞ்சாதித்தா இதே உலக ரீதியான வாழ்க்கை நோக்கியே பற்றுதலாயி புண்ணியமாளியும் ஜென்மேத்தி பாப்பமாள ஏகவேகனா கண்டிப்பா அதுக்கு உண்டான அனுபவிச்சது ஜென்மேத்தி நாங்க இல்லைதா. புண்ணிய பூ புண்ணியமாடமாட தேவரை நெருங்கி அப்புண்ணியவும் பகவான் சரணாகதி தன்னை பாதகை சரணடைச்சு நாமாள்ல அனுபவித்து தேவரு தான் மாடிதரோ அத்தம்பா ஆ புண்ணிய கணக்கும் தேவருக்கு சமர்ப்பணம் மாடி நாங்க முழுசா தன்னை பாத விடப்படத்தான் நாங்க பிறவியே இல்லாத நிலை பந்தரா. இப்பிறவி இல்லாத நிலை பொதுல முதலே அம்மாயை ஏனா தருவது உலக ரீதியான மாயை ஏனா தருவது பரசோக்கா. அடுத்த வச்சனோக்கே கிருஷ்ண பரமாத்மா 20 ஸ்லோகனாக ஒன்னு தான் ஐயர் இம்மரத்தா உண்மையா புருஷோத்தம யோகன தத்துவா இம்மரமா நோ இதான் அடதே அதோ அஸ்தரிப்பா அர்ஜுன கேயி இது ஒந்தொந்த பிறவியோ நீ மூறு குண மூலியவா நீ துடிச்சினே இத்தே இன்னொந்து பிறவியே துணவே நீத்த மாடின நான் ஒண்ணுல ஞானவன தந்தித்த நீ புரிஞ்சுக்கோ கேத்து நோடு நான் தாரா நான் இல்லீந்த பந்த நான் ஏன மூலவன ஏன மாடுதறதே நான் மாடின போது சரியா தப்பா இத்தனை கேத்து நோட நோட பிரபஞ்ச உடல் மூலியமா அந்த குரு மூலியமா ஞான சிக்கிறா ஞான சிக்குறே நீ பந்தரா. அதான் இது அப்புறம் ஸ்லோக 15வது ஸ்லோகம் ஐயர் மத்த ஸ்மிருதி ஞான அபவனம் சா நாதா ஆ கெவன நினைவு நினைவூட்டுனேன் ஒன்னொன்றையும் கஷ்டப்படுதையும் இதுவும் அனித்திய அசுக்கம் லோக்கா இவ்வளோகனா தாரு நிரந்தரமா இப்போது முடியா நிரந்தரமா எல்லாருக்கும் சந்தோஷமும் சிக்கா நிரந்தரமா தாருக்கு துக்கமும் இல்லை சந்தோஷமும் நிரந்தரம் இல்லை துக்கமும் நிரந்தரம் இல்லை தாரு நிரந்தரமா இல்லை தங்கி தூக்கம் இல்லை நிரந்தரமான விஷயங்கள் நீ ஆசைப்படும் நான் தற்காலிகமா நீ கேட்டதெல்லாம் தொந்தித்த ஒரு பிரார்த்தனை மாண்டேன் எல்லாம் தந்துட்டேன் ஒன்னொந்து ஒருவனே தேவரித்தாரு குலதேவரா இருந்தாரு இஷ்ட தேவரா இருந்தாரு எல்லாம் இருந்தாரு ஆனா எனக்கு இதெல்லாம் தந்துட்டேன் நிரந்தரம் ஜனா நிரந்தரமா என்ன சமயத்தை வந்தேந்தோ என்னவனி உன் ஜன கேத்துற என்ன அறவா ஞானவனி உன் ஜன கேத்துற அதுதான் கிருஷ்ண பரமாத்மா இது தெளிவையார் இதனை ஏட்டும் படிப்படியா படிப்படியா என்னையாரா இது எத்த ஆத்மாவதும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிரா ஒன்னொந்து பிறவினியோ காய் எத்த கமல் எத்தின வரவோ காயத்தை கமலத்தின் ஒரு வார்த்தமாக்க ஆத்மா
பட்டைய மாத்திதங்க, நாங்க நீரிட்டு பட்டைய மாத்திதங்க, ஒன்னொந்த பிறவினவையும் ஒன்று உடல மாத்திரா, ஈக ஈ பிறவினவை ஈ உடலும் இதா, வெள்ளை இதா, கப்பு இதா, ஊத்த இதா, மொண்ணை இதா, அகலவா இதா, சுருக்குறுக்கவா இதா, எல்லாம் இதா. அடுத்த பிரிவினா நாங்க மாடித பாப புண்ணிய தவிர இங்க ஈ நீரட்டிட்டு பட்டையை மாத்திதுங்க, ஈ ஆத்மா இன்னொன்று உடம்பு எத்தாத நீ நோடிக்கோ. அல உடம்பு எத்துனே ஓ ஆத்மா முதோ பல 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 ஜென்மமா நாங்க மாடித பாப புண்ணிய கணக்கவோ நங்க பீத்த பழைய வாசனாஸ் ஞாபக சக்தியவோ எத்தினோ இடது எத்தனை வந்து காயி, அதாவது கம்முல எத்தினோ வரவோ வந்து ஊ கம்முல பந்தறாங்கல காய் மூலியமா பந்தற அத்தமாக்க உடம்பு நீரட்டிட்டு பட்டையை மாத்திதுங்க ஆத்மா ஆக உடம்ப மாத்திரா. அதே சமயம் நோக்க நாங்க பழைய மாடித பாப புண்ணிய கணக்கெல்லாம் அதை எத்தினோய் திணிச்சு அது இன்னொன்று இன்னொன்று பிறவி எத்தினோய் சேர்த்தா சேர்த்திரா. அத்தந்தும் பல பிறவி பிறப்பு இறப்பு ஆள் அகசிவல் ஏகி தேவரன மகிமையை ஏகி கடைசியா உணர்த்தியாரா. மமேவ அஞ்சோ ஜீவலோக ஜீவபூத சனாதனா சாஸ்தானம் இந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கஷதி சோக. அன்னொந்தாவது ஸ்லோகனவே எவனே மமேவ அஞ்சோ ஜீவலோக ஜீவபூத சனாதன. ஒன்னொன்னு ஜீவாத்மாவும் எல்லாருக்கும் தேவரும் தேவரும் ஏனையிட்டு நீங்கவும் தேவர்த்த நானும் தேவர்த்த நான் தேவருன்னு நான் உணர்ந்த நீங்க வந்து தேவரா நோடுது முடிதுற நீங்க தேவரும்னு ஏகுது முடிதுற. இது வந்து கிருஷ்ண பரமாத்மா இஸ்லோகம் ஐயாரு மமைவ அஞ்சோ எல்ல அங்கத்தா எல்ல தேவரு அங்கத்தா. ஈக உந்த லட்டு அடுத அது அப்படியே நுச்சு நுச்சா மாடலியோ எல்லாமே லட்டு தானே, அது பூந்தின்னா அது லட்டு தான். பூந்தியை ஒன்றே தித்திந்தலையோ அதுல அதே லட்டுன ருசி தசி அடுது துப்புதிட்ட முறுத்து முறுத்து இட்லயோ அது துப்புதி இட்டுதா, முறுத்து முறுத்து இட்டு தீத்தா அது துப்புதி இட்டா, சேர்த்துன்னா வந்து துப்புதி இட்டு. அத்தமாக்கத்தா என்ன சாரே தானே எல்லாவும் நான் பிரிச்சுதேன், அத்த மாதிரி எல்லாமே என்ன அங்கத்தா எல்லாங்கோசும் நான் இட்ட. மமைவ அஞ்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனகா என்ன அங்கம்மனே நிதாரும் அழிவில்லாத தெளிவையா இத்த சக்தியா தாரும் அழிவே இல்லை. அது மேல என்ன தாரும் சாவே இல்லை, ஆத்மா மன தாருக்கும் அழிவே இல்லை, அழிவும் இல்லை, ஆத்மா மன பாப்பவும் இல்லை, ஆத்மா மன அளவும் இல்லை. எல்லா இடையும் அதை நீக்க மர நிறைஞ்சி தடது, எல்லா இடையும் விட்டாடுது. இதுல தெரியாது அழிவும் இல்லை, அதுக்கும் சாவும் இல்லை, அழிவே இல்லைன்னா சாவும் இல்லை பார்த்து. ஆக என்ன அங்க பார்த்தா எல்லாவே எத்தி சனாதன சனாதனாந்தல சனாதன தர்மா சனாதன தர்மா எய்னா சனாதன தர்மன்னா அழிவே இல்லாத தர்மா. நங்க ஆத்மானு உணர்தல ஆத்மானு உணர்வ ஆ தர்மத்தை சனாதன தர்மம் அதனால ஒப்பப்பு நறுவதற்கு தேவர்னு அங்கா தேவர்னு அங்கா அங்கா அத்தந்து நாங்க ஒப்பப்பு உணர்றது அல்லிந்து நாங்க எல்லாம் வந்திடம் இந்த உடம்பு நாங்க இராக்கோ ஆனா அல்ல இல்லையும் நாங்க ஒன்னொந்து ஜோடி மாடிட்டு இருக்கோம் ஒன்னொந்து உருவ எத்திராக்கோ நாங்க புரியாதடாக்கோ தேவர் பேரே நான் பேரே பிரிவினையும் வந்துடாக்கோ ஆல நாங்க எல்லாம் பகவான் அங்கா அமைவான் ஜீவலோக ஜீவபூத சராஸ்தர சாஸ்திர இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி சோகையர். அடுத்த வரினோகே சோக எவனு முடிச்சுனே எல்லாம் என் அங்கத்தா தாரும் வழி இல்லை எல்லாம் பரமாத்மா அங்கத்தா எல்லாமே நான் தாந்தார் ஆக எல்லாமே நான் தாந்த எவனே பரமாத்மாவே ஐயார் எல்லாமே என் அங்கத்தா பரமாத்மா அங்கத்தா. ஒன்னொந்து ஜீவாத்மாவும் என்ன சாரியத்தை பண்ணுறது எனகடுவ சக்தி எனகடுவ தன்மை எல்லாமே அவங்க சரி விடுது. ஆலே சாஸ்தானம் இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி அத்தந்தனே ஐம்புலன்கள் நோடுவ பார்வை கேப்புது மாத்தாடுது ருச்சுது மூசுது முட்டுது இத்த ஐம்புலன் இருந்தார். ஈ ஐம்புலன் அட்டம் தான் நாங்க இயங்கிஞ்சா ஐம்புலன் மூலியவா ஐம்புலனோட சேர்த்து சாஸ்த இந்திரியாணி மன மனசு மனசுனா எல்லாம் பதிவாயிட்டுறது. ஒன்று 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 இனிப்பு வகையை திண்டல அது எத்தட்டாமதும் மனசுல பதிவாயிட்டுறது. ரோஜா கம்பல் எத்தட்டாமதும் மூக்குன மூசிடா அல்ல மனசுல அது பதிவாயிட்டுறது. ராமநாம எத்தட்டா ராம் பஜனை வசவப்பிரியான பஜனை எத்தட்டான் கிவி கேத்துறா அல்ல மனசுன பதிவாயித்தடுது. சங்கீதான குரல் எத்தட்டான்னு கிவித்த கேத்துறா அல்ல மனசுன அது பதிவாயித்தடுது. இதத்த பதிவாயித்தடுது இத்த பதிவாதவன்தா நிறைய கெட்ட பழக்கமும் விடுதே முடியல ஏக்கத்துல அதுல மனசுன பதிவாயித்தடுது. நாளைக்கு ருசி நோடிட்டா ஆறு மணி ஆள்ல கடை ஓடிட்டாரா ஆதிவராதி வேறால கூடாதுட்டாரா பாடு கோயில் கேத்துனே இடதே இப்பே ஏக்கா நாளைக்கு இன்னைக்கு தொண்டைக்கு ஏறி வந்து ருசி கிடையா அல்ல மனசுல அது பதிவாயித்தடுது.
இது திண்டல் தான் ஒருக்கு மந்திரா, இதுல குடுதல் தான் எனக்கா சக்தி மந்திரா, இது இதுல தான் நான் நிம்மதி ஆயிட்டே. அத்தந்தும் மனசுல அது பதிவாயித்தடுது. அவரதுக்கு ருசி எட்ட மனசுல பதிவாயித்தடுது. அதே மாதிரிதான் சோமபானனும் மனசுல பதிவாயித்தடுது. சொப்பு எட்ட சொப்புன ருசி மனசுல பதிவாயித்தடுது. மக்கத்தான் கோயிப்பாடுன ருசியும் மனசுல பதிவாயித்தடுது. எல்லாம் மனசுல பதிவா அழிச்சதோ ஒன்று ருசியா இன்னொன்று ருசியை தீர்த்துதா நங்க அதனை சரி கட்டுதோ. ஆக இன்னொரு ருசி பார்த்தேனா தேவரோட ருசி, தேவரோட நாம வேகா தேவரனை பத்தியே மனசு செலுத்தா அதெல்லாம் கெட்ட பழக்கல விட்டுறா. கெட்ட பழக்கத்துல அது உடம்புக்கு பாதிப்பு மனசுக்கும் பாதிப்பு, பாப்பவும் அடிந்தா நாங்க உடம்புல தன்மையும் புரிஞ்சாதிட்டா எல்லாருக்கும் உபத்திரவும் அடிந்தா நங்கவே நங்க அறியாத நன்றி கேட்டு விடாருங்க. வாழ்ந்தும் சத்தும் தான், வாழ்ந்தும் சத்தும் தான், ஏதோ வாழ்ந்தும் தான், வேக ருசிக்கோ திம்புதுக்கோ நாங்க நங்க திருப்தி மாடுதுக்காக ஏதோ ஒன்று வாழ்ந்தும் தான். அது உண்மையான வாழ்க்கையே அல்ல, இது தான் மாயை. அது இது போய் சிக்ஸிட்ரா, இதுல தான் கிருஷ்ண பரமாத்மா அப்புறம் தெளிவா மனசுல பதிவாயித்தடுது. அதெல்லாம் வாழிச்சோத்து தேயி நாங்க அங்கா தேயி இயற்கை நினைவா அந்த மாயையை சிக்ஸி பித்துட்டுறது. மாயை ஏனாமல் அழுதுக்கோ இயற்கை பிரகிருதி மூலியமா, இயற்கை மூலியமா அது பந்தரா. இ பஞ்சபூதம் மூலியமா தான் உடம்பு வந்துடுறது, அது மூலியமா நீங்க மாயை வித்துறது. இ ஐம்புலன் மூலியமா இ ருசி நீ மனசுல பதிவாகி ஆ மனசுல பதிவாகப்பட்டதும் நீ நித்திய ஏதோ சத்திய ஏதோ அது அறியாதே. நித்தியம் நீ தேவரு, நீ தேவருன கூசு, நீ தேவருன எண்ணும் ஆ தன்மையை உணராதே. இத்தன்மையை உணர்றதுல நின்ன பக்கம் ஏ கெட்ட எண்ணவும் வரா, ஏ கெட்ட பழக்கமும் நின்ன சார நீ ஆடா. நீ எல்லாருமே கவமாடி கவத்தா சுத்தூந்தோ தும்பித கவனம் இத்தரே. அது 60 காய்த்தீஸ்கால வாழ்க்கை மிருக பிரிவில தாண்டி இந்ஞானவா 60 காய்த்து. ஆக சோகையற ஆகன ஞானமும் தப்புதும் நாத்தா, மறதி தப்புதும் நாத்தா. மறதி மேல தானே மாயைன்னு உணர்த்தியார் நாத்தா. மாயையாயிட்ட மாய கண்ணா மாயத கண்ணே மக மாயி அத்தந்த நங்கா மாயையாவது இட்டாரு நங்க. அதுதான் மாயை ஏனாந்து அருதோ நிரந்தர ஏதோ நிரந்தரம் இல்லாதது ஏதோ தற்காலிக ஏதோ நிரந்தரமான தன்மை ஏதோ எது சத்தியா எது அசத்தியா எது தர்மா எது அதர்மா அத்தந்து அருதோ நீங்க விசாரணை மாடி ஒவ்வொரு சிந்தனை பிரகாரம் நாங்க செயல்பாடுனே நாங்க தெய்வ நிலை அடைஞ்சாக்கு. இதுதான் புருஷோத்தம யோகா ஏரா. ஆக இதுல ஏயி அதனாக்காவதுனுங்க அதனாக்காவது ஸ்லோகனை ஏற அகம் வைஷ்ணவார பூத்வ பிராணி நாம் தேகமாஸ்திரித பிராணாபான சமாயுக்த பச்சாமி அன்னம் சதுர்விதம். ஆக அதனாக்காவது ஸ்லோகனுங்க தேர் நாத்தா நின்ன உடல்நக அக்னியாயிட்டே ஓகா சடு அக்னி. எனக்கு ஏதோ தின்னா எனக்கு ஓகாசோ ஒள்ளங்க செரிமா நாப்புத்தனே ஹகுலு இட்டு தின்னுதுலயோ அது ஜீர்ண ஆப்புது. ஜீர்ணக ஒரு சூடு பேக்குந்தார அஜீர்ண மாடுவ ஜீர்ண மாடுவ அக்னியாவும் நாத்தைட்டே. நாக்கு விதமான ஆ உணவ ஜீர்ண மாடி நின்ன உடம்புக சக்தியும் நாத்த தந்துந்தே. ஆக எட்ட நாங்க நான் என்ன உணவோ என்ன உடம்பு அகம் இது இது வந்து உண்மை பிரம்மார்ப்பணம் மந்திரம் நாங்க ஒன்று டைம் இட்டே கொனியோ அக்னி ஏகுது அகம் வைஷ்ணவார அக்னி. இங்க இது இதுல சொல்றது ஜட்டார அக்னி தந்தார். ஜட்டார அக்னி மூலியமா தான் திம்ப பொருள் எல்லாம் ஜீர்ணாயி ஐயோ விதமா சப்ததாசமா நாங்க உடம்பு போய் செய்து நடது. ஆக அதுவுமே நான் உடம்பு கோசம் ஒந்தொந்து ஜீவராசி கோசம் நாங்க மனுஷ திரும்பி மட்டும் ஒந்தொந்து ஜீவராசி கோசம் அது ஜீர்ணம் மாடுவ சக்தியை நாத்த கொண்டிருந்தது. ஏற்கனவே ஜீர்ணம் மட்டும் நடையாதுல நாங்க உடம்புக்கு சக்தி சிக்கிறமா சிக்கிச்சு. நாங்க தேவையான ரத்த ஓட்டா நாங்க இழுக்கு தேவையான சக்தி நாங்க சதக தேவையான சக்தி நாங்க வீரியா எதுவும் சிக்க நான் தான் இத்தே. அதனு உணர்த்தி புருஷத்தை மகனுக்கு வேதாந்த கிருத் வேத வித் அதுவும் நாத்தா. எல்லா இறுதிய நோயும் நாத்தா இட்டே. ஞாபகம் அறுதியும் நாத்தா, ஞாபகம் தம்புதும் நாத்தா, ஞானவும் நாத்தா. அத்தஞ்சி அகமேவ வேதி வேதே சர்வேர் அகமேவ வேதி வேதமெல்லாம் வருவது என்ன வருவது காய்த்தா வேதமெல்லாம் கப்புது கரைச்சி கொடுத்தா மந்திர பஜனை நாமெல்லாம் எவ்வளோனா என்ன வருவது காய்த்தா. அதனால புண்ணிய சிக்கிறதுல என்ன பக்கத்து பண்றாரு பக்கத்தை வந்து என்னவோ உணர்ந்து காய்த்தா கடையாச்சு ஏன்னு உணர்ந்தாரு நானும் நீங்களும் வந்துட்டா நீங்க என்ன சார் எந்த பந்தி அத்து ஏய் படிப்படியா நிலை ஓப்பனே சோக்கா புருஷோத்தம யோகனவே ஆத்மா எந்த பரிணாம வளர்ச்சி அடுதுரா தேவரின் மகிமையனா இயற்கைய பெருமையனா எத்த நீ உண்மையான தன்மை அறுவதோ அத்தந்து உணர்த்தி உணர்த்தி அப்புறம் சோக்கா ஐயர தாரா தார ரொம்ப சமநிலை நினைத்தாரு தார சுகதுக்கமா சமநிலை ஏத்தியாரா தார உலக ரீதியான பற்றுது எல்லாம் ஆசை பண்ணு நன்றா அட மேலேயும் ஆசை பண்றா உடம்பு தேவையான சுக மேலேயும் ஆசை பண்றா தார நூலையும் நங்க சார் இல்லாத இன்னொரு சார் அட்ல ஒட்டக்கீசு பண்றா இதெல்லாம் கடந்தும் தாரா
தூய்மையான மனசனுக பவித்திரமான மனசனுக நிலைத்தாரியோ அவக்க என்ன சார மனக்கிரமம் செய்துட்டார. சுகதுக்கங்க சமநிலையாகுது, உலக ரீதியான ஏ இந்த ஆசாட்லையோ அதெல்லாம் நிரந்தரம்லாம் உணர்ந்தோ, நிரந்தரமான ஒரு பேர் இன்பா இதெல்லாம் உன்ன தற்காலிக இன்பா. ஏற்கனவே ஈ தற்காலிக இன்பா சிற்றின்பம் என்ன அதை ஏசு பிறவி அனுப்பிச்சுலையும் அது சிற்றின்பம். ஓத வாரவே ஒரு கதை இல்லை, 50 மதுவுமாடி 50 ராணி கூட மதுவுமாடி 50 குனவியை முடிச்சு 50 குனவியோ 50 பேரை குணம் முடிச்சு மகரிஷி சௌபாரி அவக்க சாவிர கணக்கின வருஷனாக உடம்புல வாழ்ந்துலயும் கடைசி தான் ஒப்பிதான் தானே மனசார ஒப்பிதான் எனதுல ஏதுவும் நிறத்தான். ஏனக்கா உலகம் அனுபவிச்சுலையும் உலகம் அனுபவிச்சது எல்லாமே நிறத்தான். ஏன் ஆக எனக்காய் உலகனங்க வந்தா அது நீ புருஷத்தமையாரா புருஷோத்தம யோகனாக கிருஷ்ணபர் நிரந்தரம் இல்லாத தன்மையா நீ நிரந்தரமான விஷயம் அறுவதும் இல்லை நிரந்தரம் இல்லாத தன்மை என்ன வந்து புரிஞ்சது நீ கரெக்ட் தானே. ஆக உப்புனா கசம் பரதலத்தா ஸ்வீட்ர சர்க்கரையா இனி பருவப்படுத்துற ஆகத்தான் நாங்க ஒப்பப்பூ ஒப்பிடுது கொடுத்துறோம். ஆக நிரந்தரமான தன்மையா நாங்க உணர்ந்துதா இந்நிரந்தரம் இல்லாத நோக்குக்கு வந்து அறுதறியாத அறியாமல் எனக்கு தப்பு மாறி அனுபவிச்சு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு அதிகாடு பட்டு பருது நாங்க அனுபவம் மூலியமா சில விஷயம்ல சிக்குன்னு அது யான சிக்கிறா இல்லாதன சிக்கா. ஆக தெளிவாயுன கசப்புகா எதிராடுதேனா இனிப்பு. ஆக கசப்பான இம்மாயைக சிக்கி நங்க இப்பொருள் ரீதியான உலக சிக்கி எல்லாம் அனுபவிச்சுடா நீ நாம போட்டினோங்க நாங்க அதெல்லாம் இது மாடி உலக உடம்புக்காயே வாழ்ந்தோம் இப்பனட்டா இது உடம்பு நிரந்தரம்லான்னு ஒன்று சொன்னா ஒன்று சொன்னல ஒன்று ஜென்மனையாவது புரிஞ்சிடாமல் அதுக்காகத்தான் வாழ்க்கை தந்த ஆல தாரம்ப மனக்கன முயற்சி மாடியாருவோ யோக நிலையை தாருவோ மனச பவித்திரம் மாடியாருவோ நிஷ்டர பக்தி மாடையாருவோ அவக்காக இது மனக்கனை புரிஞ்சு என்னவா வந்து அடைச்சிட்டார. இங்க கேள்வி எனதுல கிருஷ்ண பரமாத்மா இதுங்க எல்லாமும் ஜனம் வந்தா போது தாரம் முந்தியாரா இந்தியாரா அதுதான் வாழ்க்கை. எனங்க பொறுத்த வரைக்கும் படுகொருக்கெல்லாம் மனக்கனை முந்தி அவதாரம் வந்தவனே நீங்க மனக்கனை வைகுண்டகம் கைலாசகம் செய்து 800 கோடி மக்கள் இருந்தார அவக்கவக்காக அவக்கவுக்கிற புண்ணியத்தவனங்க ஞான உபதேசம் சிக்கிறோம் அது வந்து ஏற இதுல முடிச்சுனே புருஷோத்தம யோகமும் முடிச்சுனே அப்புறம் தெளிவையார ஷரம் அக்ஷரம் புருஷோத்தமம் ஷரம் அக்ஷரம் வந்துல ஷரம் வந்துல அழியக்கூடியதோ எதெல்லாம் அழியக்கூடியதோ உலக ரீதியான அழுவ அத்தனை விஷயம் அழியக்கூடியது. நின்ன 10 வருஷம் முந்தாலும் வந்து மனை அட்டுதோ அதுல இழுத்துட்டு எங்க பேரை கட்டிட்டு உன் 1000 வருஷம் முந்தாடும் நீலகிரி பேரமா கட்டத்தோ இந்த எல்லாமே தரமட்டம் பாடி காடு ஒன்னெல்லாம் ஓய்விட்டான் எல்லாமே வந்து இதனாக அழியக்கூடியதுட்டான். ஐயோ 10-20 வருஷம் முந்தாடும் நாங்க உடம்பு ஒழுங்க ஜவோனியா இருந்தா இந்த வயசாயி மண்டை நறுத்தோ முகல சுருங்கி வயசாயிட்டான். ஆக எதுவும் அழியக்கூடியதோ நாங்க உடம்போ நாங்க வராஸ் நோடுவோம் அத்தனை விஷயம் அழியக்கூடியதுட்டான். எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது எல்லாம் மாறினே உடனே அது அழிஞ்சு அழிஞ்சுட்டு உடம்பு உட்பட உடம்பு அழிஞ்சதுனால தான் நாங்க சாவும் அல ஓகாசடு உசுரும் ஆத்மா அது அழிவே இல்லாததோ இதுனா அறுபதோ. ஆக ஷரம் அத்தம்பனே அழியக்கூடியதோ அக்ஷரம் அத்தம்பனே அது அழிவே இல்லாததோ நாங்க பரமாத்மா நங்க அது முக்தாத்மாக்கள் நிறைய முக்தி இஷ்டம் அவதாரமா இது வந்தாரா யோகிகளா வந்தாரா மகாகணா வந்தாரா அவதார புருஷெல்லாம் அவருக்கு அழிவே இல்லை அழிவில்லேன்னு உணர்த்துறதுக்குத்தான் அழியக்கூடிய உடம்புணவு மூலியமா வந்து அதனை உணர்த்தியாரா. புருஷோத்தமம் 3வது நிலை அழி அக்ஷரம் மூலியவா தான் நீ புருஷோத்தமனா என்பது முடிக்கிறார். ஆக ராமபிரான் நேசரு புருஷோத்தமம் புருஷர்களின் உத்தமம் புருஷம் புருஷம் அத்ததுல புருஷாதல நான் கண்ட கிடையா தமிழ்ல புருஷாதல கண்டா புருஷம் அத்ததுல ஆத்மா எல்லா ஜீவராசி எல்லா ஜீவராசியத்தான் புருஷ அத்ததையாரா இயற்கையா பிரகிருதிங்கிறாரா எந்த பிரகிருதியும் புருஷம் சேவனே அம்மாயை நங்க நங்கவா ஆட்கொன்றா அதுல நங்கவா தாக்கிறா அதுலேருந்து நாங்க வந்தோம் நாங்க நித்திய தன்மையா நாங்க அருதோம் நாங்க மூலமா நாங்க அருதுல நாங்க எல்லாமே புருஷோத்தம தான் அதுல ஏகுத்த புருஷோத்தமையாங்க. ஆக ஒன்று அழியக்கூடிய பொருள் ஒன்று அழிவே இல்லாத பொருள் அதுதான் மெய்ப்பொருள் பரம்பொருள் ஓக சர்வ ஆத்மா என் ஆத்மாங்க அழிவே இல்லை ஏகாந்த பரமாத்மான்னு மத்தடுது அல்ல யார் நான் அழிவில்லை நான் ஆத்மா நான் சச்சிதானந்தா நான் சனாத்தனா அத்தந்த நாங்கள் அருதுல நாங்கள் புருஷோத்தமனு கூட ஐக்கியாயிடா
புருஷோத்தமன கூட ஐக்கியம்ல நாங்க பூர்ண புருஷோத்தமனா நாங்க மாறிப்படா இப்பனே எனக்கு தேவர நிலையை அடைஞ்சிப்னா இந்தாலும் பிறவியே இல்லாம நிலையை சிக்கிப்டா நாங்க முக்தியும் சிக்கிப்டா. புருஷோத்தம நிலையை அடைஞ்சிட்டே போதும், அக்ஷர நிலையை அடைஞ்சிட்டே போதும் நாங்க முக்தி சிக்கிப்டா. அதுல புருஷோத்தம நிலையை அடைஞ்சோன்னா நான் தான் எல்லாமே எல்லாமே எனக்கு வசதாமா ஆ நிலை சிக்கிப்டா. இதுனா உணர்த்தா புருஷோத்தமாம நிலையனா அப்பேரு அல்லியாக நாராயண இதான் நோடிவி மூலபாடு பேர் தலகீழா ஒரு மர தொங்கி நடத இதுதா இதுதா நாராயண அல்லி இதுதா அ பரமாத்மா பரபிரம்மா அல்லிந்த நாங்க வந்துதா அல்லிந்த வந்து ஒன்னொன்று அங்கமா வந்து கிளையா மாறி இலையா மாறி கிளையாவும் இலையாவும் நாங்க ஒன்று கிளை குந்தல ஒன்று மரணம் நோடிவி ஒன்று கிளை குந்தல என்னறா இன்னொன்று கிளை இன்னொன்று இலை சித்து வந்துட்டுறா விசுல் கால எல்லாம் உதறி தட்டுறா உதறி தட்டுனேனா அதோ வந்துட்டு அதே மே உதவியும் சித்து வந்துட்டுறா இது மேம்புதேனா அதுன்னு தெரியறா. இது மரக நீர் பாய்ச்சதுனா மூணு குண நக கோசடுவா சத்வகுண ரஜோகுண தமோகுணத்தா நாம குண. நாம குணனையே ஒளிய குணவாடுத நான் நாம எகுவா ரஜோகுண அகங்கார குணவாடுத எதுவும் எதுதோ தந்த ஆசைப்படுவா அரக்க குணவாடுத குணத்தை மரகா நீர் பாய்ச்சி நடது. இதனாலதான் கிளை இலை எல்லாம் துண்டுதாயி சித்துணை அடுது. இதாரோப்பா தேவரை உணர்வுனோங்க கொடாலி ஏத்தி அ கிளையோ இலையோ வெட்டி மூலாமா ஆ பேரை நோக்கி ஓதாரவோ அவக்கு முக்தி. இம்மர தலகையில் அடத நாங்க இந்த உலகவும் நங்கவும் தலகையிலே இல்லையே நாங்க இங்க கிளையா இலையாய்தா ஒப்பப்ப கையுவோ புத்தீம்பா அறிவோ ஞானாம கொடாலியே இது கொடாலி ஏத்தி ஒன்னொந்து ஜென்மவா ஆ பற்றுதல் இல்லவா ஆ கொடாலியை கிளையெல்லாம் வெட்டி கிளையெல்லாம் வெட்டல என்னாரா ஆ நடு தண்டுக ஆ மரண தண்டு நங்க ஏகவா ஆ மரண தண்டுக நாங்க பந்த ஆ மரவ தண்டா நங்க கொய்து அதுலவும் வெட்டி ஆள போப்பன ஆ பேர் தண்ணி அடுக்குறாங்க. இது வெட்டுதுக என்ன பேக்குதுல புத்தி பேக்கு ஞான பேக்கு அறிவு பேக்கு. இது வெட்டுதுக்காய்த்த நாங்க பக்தி மாடுது இது வெட்டுதுக்காய்த்த ஒளி ஒளி புண்ணிய காரியம் மாடுது இது வெட்டுதுக்காய்த்த ஒவ்வொன்னு கூட கவனம் இப்போது இது வெட்டுதுக்காய்த்த நாங்க தும்பித கவனங்க ஒவ்வொன்னு சேவை மாடுது. இது எல்லாம் வந்து பட்டுதல வெட்டுவா ஒரு விஷயம். இங்க ஒவ்வொப்ப இந்த ஒவ்வொரு கைக்கு நீங்க கொடாலி தந்தங்க என்ன மாத்தே கொடாலி இந்த ஞானமா நீங்க அறுத்து உபதேசமே இந்த ஒன்று உண்மையா புருஷோத்தம யோகமா அது தான் கடைசி முடிச்சுன்னு அது தீங்க குகிய ஆத்மா குகிய ஆத்மா ரகசியவர் இன்னைக்கு அர்ஜுனா இந்த கட்ட நான் நிறைய கீதை சூரிய பகவான் என்ன மொழியை கத்துதாரு நிறைய மகான்கள் எல்லாம் ஞானிகள் எல்லாம் கத்துதாரு பிரம்ம தேவர்கள் நான் இதை எய்கொட்டேன் மனு மனு ஸ்மிருதி நாங்க மனுகான எல்லாம் எய்கொட்டேன். இதுல நான் நினைக்க எய்னேன் பகவத்கீதை புரியவா இது நான் இந்த எய்துங்க இது இன்னும் நான் நீங்க எய்தேன் புருஷன் அப்புறம் ரகசியமான ஒரு யோகா ஒப்புயர்வற்ற யோகம் அதுல தேவருக்கு ஒப்பு தாறு இல்லை தேவர் உயர்வான நிலையும் தாறு நங்க அதனால உலகனங்க நான் என்னதும் அகங்காரனோங்க பொண்ணு உள்ளிக்கு மாடலையும் நான் நான் எய் தோடுச்சுனா நாங்க சார் அண அதிகார ஆட்டத்திலயும் என்னதும் என்னதும் வந்து எய்னா அதெல்லாம் நிரந்தரவே அல்ல எல்லாமே தேவராந்துதான் நீங்க மாடித புண்ணியமும் மாடித புண்ணிய பலனுக்கு தான் அதெல்லாம் சிக்கி தருது அதுல ஒள்ளி விஷயங்கள் பயன்படுத்துது உலகவே வந்து குடும்பாந்தும் தான தர்மனோங்க நாம அகங்காரம் போட்டு என்னதும் அந்த பற்றுதலை போட்டு நாங்க சேவை மாடி எல்லா கூட பழுகுனே அதுதான் வேதனை தத்துவா அதை வந்து அதனை தான் உணர்த்தியாரு இந்த ஒவ்வொன்றும் ஆளிலே தருவது இத்தலகீழான இம்மரவா ஒவ்வொன்றும் ஓடி நிற்பது இது அத்திமரான நாங்கள் ஏன்னா அஷ்பத்தா மரா தந்தோ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை ஐயாரா இதில் ஒவ்வொன்றும் தருவது புருஷ உத்தமம் அத்ததுல அதுதான் உத்தமம் உயர்ந்தது உப்புயர்வற்ற தெய்வ இணைப்பு உப்புயர்வற்ற அந்த தெய்வ நிலை கூட தெய்வ சக்தி கூட நாங்க வந்து இணைப்பு நோக்கி போதும் யோகம் முதல்ல இணைப்பு தேவர் நினைப்புறவங்க இதுல அத்த யோகி யோகி போது தாடியோ இல்ல காவி பட்டையோ இல்ல உங்களுடைய காடு கோசம் மலை கோசம் அவக்கும் யோகி தான் அது அந்த நிலையை அடைஞ்சதுக்கே தான் நீங்க ஓதாரா நாங்க மனை தொட்டே எல்லாமே தேவர் தான் எல்லா கோசம் தேவர் திட்டா இருக்குங்க தேவர் இல்லாத ஏதாவது நடத்துறப்பா அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இருக்கு அத்தப்பா உணர்வுனை புத்தா யோக நிலை எந்தவும் தேவரின் இணைப்பு நோக்கியே மனசும் தேவருக்கு கவனம் நோக்கியே எடுத்து எல்லா செயல் மாடலையும் தேவருக்கு கவனம் நோக்கி எடுத்து கேசரியா நாங்க மாடலை சித்தி நாங்க மனையை தர திந்தனேந்திர கூட எல்லாம் சோமி அவக்கு போச்சு சோமித்த திண்டாரு அத்தப்ப உணர்வு
ಒಂದೊಂದು ಸೇಲ್ ಮಾಡಿ ಎಲೆ ಕುಬರಿಸಿತಿ, ಸ್ವಾಮಿ ತಂದ ಎಲೆ, ಸ್ವಾಮಿ ತಂದ ತೋಟ, ಸ್ವಾಮಿ ತಂದ ಸ್ವಾಮಿ ಬರ್ಚಿದ ಎಲೆ ನಾತು ಸ್ವಾಮಿಗಾಯ್ತ ಕೂದುಂದೆ ಅತ್ತಪ್ಪ ಉಣರ್ಗುಣದ. ಇಂಥ ಉಣರ್ಗುಣವೇ ಒಬ್ಬೊಬ್ಬನ ಕರ್ಮಯೋಗಿ ಅಂದರೆ ಪುರುಷೋತ್ತಮ ಯೋಗವ ನಂಗೆ ಅರಿದು ಬಿಡಾಕು, ಪುರುಷೋತ್ತಮರ ನೆಲೆ ಅರಿದು ಬಿಡಾಕು. ಆಗ ತಿಳಿವೆಯಾರ ಈಗ ನಂಗ ಸಾರ ಎದುನ ಬಿಡುದು, ಶರವ ಬಿಡುದು, ಅಕ್ಷರ ನೆಲೆಗೆ ಒಪ್ಪುದು, ಪುರುಷೋತ್ತಮ ನೆಲೆಯ ಅರಂಚುದು. ಇದನ್ನ ಏಯಿ ಪುರುಷೋತ್ತಮ ಯೋಗವ ಮುಡಿತಿಯಾರ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮ. ಆಗ ಶರಾಮನೆ ಅಳಿಯ ಕುಡಿಯೋದು, ಅಪ್ಪರು ವಾಸನ ಮಾಡಿದ್ವಿ, ಈ ಒಡಂಬ ಅಳಿಯ ಕುಡಿಯೋದು, ನಂಗೆ ಮಾಡುವಿಂದ ಆಡಂಬರ ಅಳಿಯ ಕುಡಿಯೋದು, ನಂಗೆ ಏಗುವ ಹಿಟ್ಟು ಬಟ್ಟೆ ಸೊತ್ತು ಸೊಗ ಎಲ್ಲವೇ ಅಳಿಯ ಕುಡಿಯುತ್ತ. ಒಂದು ಕಾಲನಾಗ ನಂಗೆ ಅಪ್ಪನ ಸಾರ ಅಯ್ಯನ ಸಾರ ಹಟ್ಟದು, ಇನ್ನು ನಂಗೆ ಸಾರ ಹಟ್ಟದೆ. ಅವಕ್ಕೆಲ್ಲ ನಿರಂತರ ಅಂಡಿಟ್ಟು ಹೋದ್ರೆ ಅಣ್ಣ ನಂಗೆ ತಂದುಟ್ಟು ಹೋಯ್ದಾರೆ ಸಿಕ್ತ ಅವಕ್ಕೆ ನಾರು ತಂದಿದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವಕ್ಕ ಅಪ್ಪ ಅವಕ್ಕ ಅಪ್ಪ ಅದನ್ನೇನೋ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ. ಏಕೆಂದ್ರೆ ಈ ಒಳಗ ಭೂಮಿಯೇ ಸೃಷ್ಟಿಯೇ ದೇವರು ಉರುವಾಗಿರುತ್ತದ ಪ್ರಕೃತಿ ಮೂಲ್ಯವ ಆ ಪಟ್ಟದಲ್ಲಿ ಮಾತಾಡದೆ ಅಪ್ಪನ ಅರುವುದು ನನಗೆ ಮೂಲ ಬರುವುದು ಅದುಗ ಈ ಅರಿವುಮ ಜ್ಞಾನಾಮಿ ಕೊಡಲಿ ಬಿತ್ತು ಅದಕ್ಕೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ನಂಗ ಆ ಬೇರು ತಂಡು ಹೋಗಿ ತಂಡು ಮೂಲ್ಯವ ಅದನ್ನ ಬೇತಿತ್ತಿನೋ ಬೇರು ಗೋಪರೆ ನನಗ ಪರಮಾತ್ಮನ ನೆಲೆಯಾಗಿ ಬಿಡ. ಒಬ್ಬವನು ಉಣ್ಮ್ಯ ಈ ಮರ ಎಂದು ಗಮನ ನೋಡುತ್ತ ತನಗೀ ನಡುವ ಮರವ ಸ್ವಾಮಿ ಏನಿರ್ತವ, ಆ ಅತ್ತಿ ಮರವ ಸ್ವಾಮಿ ಏನಿರ್ತವ, ಇದನ್ನ ನಂಗ ಮಾಡಿದ್ದವ. ಆಗ ನಂಗ ತಲಗೀಳ ಈಗ ನಂಗೆ ಮೇಲೆ ನೋಕಿ ಹೋಗ್ತದೆ. ಈ ಮರ ಇತ್ತಡದೆ ಕೆಳ ಇತ್ತ ದೊಡ್ಡಿ ದೊಡ್ಡಿ ಮೂಲಕ ಬಂದನೇ ಇತ್ತ. ನಂಗೆ ಏನ್ ಮಾಡಿದ, ಎಲ್ಲಿಂದ ಬಂದವೋ ಇದೆಲ್ಲ ಶಕ್ತಿ ತಪ್ಪುದೇನು? ಒಂದು ಮರಗೇನು ಶಕ್ತಿ ತಂದ್ರ ಬೇರು. ಆ ಬೇರು ನೋಕಿ ನಂಗೆ ಪಯಣ ಆಡುದು, ಆ ಬೇರು ನೋಕಿ ಎಂದು ನಂಗೆ ಗಮನ ಆಡುದು. ಪಯಣ ಆಡುದಲ್ಲ ಗಮನ ಆಡುದು. ನಂಗೆ ಎಲ್ಲಿಂದ ಬಂದ ಗೆಲ ನೋಡಿದ್ರು, ಓ ನಾನು ನಾರಾಯಣ ಅಂತ ಬಂತಿದ್ದೆ, ಓ ನಾ ಕೈಲಾಸ ಅಂತ ಬಂತಿದ್ದೆ, ಓ ಎಂದು ಓಪೆ ಎಂದು ಓಪೆ ಎಂದು ಓಪೆ ಅಂತ ಹೆಂಗುದು ಹೆತ್ತೆ ಅಯ್ಯನ ಕೂಡ ಸೇವದಾಗ ಹೇಗಿದಂಗೆ ಹೇಗಲ್ಲೋಗಿ ಬಂತ ಅಂತ ನಡೆದ್ರ. ಇದು ನಿರಂತರ ಅಲ್ಲ ಅಂತ ಅರ್ದಿಟ್ಟು ಏನಾಗ ಇದ್ದ ಬೇಕು ಇಲ್ಲಿ ವಾಳ್ಬೋದು, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನಂಗೆ ವಾಳ್ಬೋದು, ಇಲ್ಲಿ ಪೂಲಕ್ಕೆ ಬಂತಿದ್ದ. ಏನಾಗಂದ್ರೆ ನಿರಂತರ ಇಲ್ಲದ ವಿಷಯ ಅರುವುದಕ್ಕೆ ಬಂತಿದ್ದ, ನಿರಂತರ ಇಲ್ಲದ ವಿಷಯ ಅರು ಮೂಲಿಯವ ನಿರಂತರವಾದ ವಿಷಯವ ಉಣರದ ಕೈ ಬಂತಿದ್ದ. ಇದನ್ನ ತಿಳಿಯುವ ಅರುವುದು. ಇದನ್ನ ಪ್ರತಿ ಒಂದು ಕದೆ ಏನೇ ಒಂದು ಕುನ್ನ ಕದೆ ಇಟ್ಟು ನಂಗೆ ಮುಡಿಸುವ ಚಾಂದೋಗ್ಯ ಉಪನಿಷತ್ನಗೆ ಒಂದು ಕುನ್ನ ತತ್ವ ಕದೆ ಇರ್ತದೆ. ಈ ಕದೆಯ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಇಂದ್ರಗೂ ದೇವೇಂದ್ರಗೂ ವಿರೋಚನ. ವಿರೋಚನ ಅಂದ್ರೆ ಒಂದು ಪಕ್ಕ ದೇವರುಗಳಿನ ರಾಜ ದೇವೇಂದ್ರ, ದೇವರಲ್ಲಾಗ ರಾಜ, ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕ ವಿರೋಚನ. ವಿರೋಚನ ಅಂದ್ರೆ ಅರಕ್ಕರಲ್ಲಾಗ ರಾಜ ವಿರೋಚನ. ಒಂದು ಜನ ಪ್ರಜಾಪತಿ ಬ್ರಹ್ಮ, ನಂಗೆ ಸೃಷ್ಟಿಯ ಪಡಚಿದ ಬ್ರಹ್ಮದೇವರು, ಈ ಆತ್ಮ ಜ್ಞಾನಪತಿ ಆತ್ಮ ಅಂಬುದು ಏನ ಈ ಉಸಿರು, ನಂಗೆ ಹೇಗೆ ಉಸಿರು ಉನ್ನ ಈ ಉಸಿರು ಇಬ್ಬಳಿ ಒಡಬಗ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ನಂಗೆ ಇನ್ನು ಈ ಉಸಿರು ಮುಳಿಯುವತ್ತೆ ಈಗ ನಂಗೆ ನೋಡಿಂದ ಕೇಂದ್ರ ಒಂದ ಎಲ್ಲ ಮಾಡಿಂದ ಇದು ಅದೇ ಒಡಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟದಲ್ಲ ಏನ ಈ ಒಡಬು ಹೊಂದಿಲ್ಲ ಅದು ಸಣ್ಣ ಅದಂತ ಸತ್ತ ಹೆಣ ಅದು ಇನ್ನು ಪ್ರಯೋಜನವೇ ಇಲ್ಲ. ಅದು ಇನ್ನು ಕೇಪುದು ಇಲ್ಲ, ದಾರು ನುಡಿಯು ಕೇಪುದ್ರೆ ದಾರು ನುಡುವುದಿಲ್ಲ, ನುಡುಕತ್ತಿಲ್ಲ ಒಂದಾಗ ಸ್ವರಣ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಲ್ಲಿದ ಇದು ತಟ್ರ ಈ ಉಯಿರಟ್ಟ ಬರತ ಎಲ್ಲ ಹೀಗೆ ನಡೆದ. ಈ ಆತ್ಮ ಜ್ಞಾನವ ಎಲ್ಲ ಅರುವುದು, ಈ ಆತ್ಮ ಮನೆ, ಈ ಆತ್ಮ ಅಳಿವಿಲ್ಲಾದದು, ಈ ಆತ್ಮ ಪಾಪ ಇಲ್ಲಾದದು, ಪಾಪ ಮಾಡದು ಆತ್ಮ ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಈ ಆತ್ಮ ಮುಲಿಯುವ ಮನಸ್ಸು ಒಡಗುತ್ತ ಪಾಪ ಮಾಡ್ರ ಅದೇ ಆತ್ಮ ಇನ್ನೊಂದು ಒಡಗು ಮನಸ್ಸು ಮುಲಿಯುವ ಆ ಪಾಪವ ಅನುಭವಿಸಿರ. ಪುಣ್ಯವು ಒಂದು ಮನಸ್ಸು ಒಡಮ ಮುಲಿಯುವ ಅನುಭವಿಸಿರ, ಒಂದು ಪಾಪವು ಮನಸ್ಸು ಒಡಮ ಮುಲಿಯುವ ಅನುಭವಿಸಿರ. ಇದನ್ನ ತಿಳಿಬೇಕುನೆ, ಇದನ್ನ ಅರುವುದುಗ ತರಾವು ತಯಾರ, ಇದನ್ನ ಅರವ ಜ್ಞಾನವ ಎಲ್ಲ ಅರುವುದು. ಏಕಂದ್ರೆ ಯಾರು ಒಬ್ಬ ಆತ್ಮ ಜ್ಞಾನ ಆತ್ಮ ಅಂದ್ರೆ ಏನಂತ ಅರ್ದಾರಿಯೋ, ಈ ಆತ್ಮ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಪರಮಾತ್ಮ ಅಂತ ಬಂತು ಅಂತ ಈ ತತ್ವ ಅರ್ದಾರಿಯೋ ಅವಕ್ಕ ಈ ಒಲಗವ ತನ್ನ ಕಟ್ಟುಪಾಡುಗೊಂಡು, ಈ ಸೃಷ್ಟಿಯ ಒಲಗ ಮಂಟಲ್ಲ ಈ ಅಂಡ ಬ್ರಹ್ಮಾಂಡವ ತನ್ನ ಕಟ್ಟುಪಾಡುಗೋ ಸಿದ್ಧಿ ಮತ್ತು ಡರ ಆತ ಮನೆ ಎರಡಾಗೂ ಆಸೆ ಬಂದುಬಿಟ್ಟ. ದರ ದೇವರುಗಳ ರಾಜವೈಭ ಇಂದ್ರಗೂ ಆಸೆ ಬಂದುಬಿಟ್ಟ. ಆಗ ಈ ವಿರೋಚನ ಅರಕರಗಳ ರಾಜವೈಭ ಯಾಕೆ ಎರಡಾಗೂ ಸ್ಫೋಟಿ ದರಾದಿಪ ಒಲಗವ ಆಂಬುದು ಅಂದು ಅಲ್ಲಿ ಬೇರೆಲ್ಲೋಗಿ ಹೋಗಿ ಪೋಟಿ ತಡೆದಿದ್ದಾರೆ. ಕೀ ಲೋಕನ ಪೋಟಿ ಪ್ರತಿ ಹೇಗವೇ ತೇರಲಿಲ್ಲ ಎಲ್ಲವೂ ಬಂದುಬಿಟ್ಟ. ಇದ್ದ ಪಪ್ಪನೆ ಎರಡಾವು ಹೋಯಿ ಬ್ರಹ್ಮದೇವರ ಸರ ಕುಳಿದ್ರು, ಪ್ರಜಾಪತಿ ಸರವಿ ಕುಳಿದ್ರು. ಆ ಪ್ರಜಾಪತಿ ಸರವಿ ಕುಳಿದು ಈ ಆತ್ಮಾಂಬದ ಏನಾದ ಹೇಗಿವಿ, ಈ ಜ್ಞಾನ ಬತ್ತಾರಿವಿ, ಈ ಆತ್ಮ ಅಳಿವೇ ಇಲ್ಲ ಅದೊಂದು ಏರಿತವ, ಇದು ಏ ಪಾಪವು ಒಟ್ಟಾದ ಏರಿಯಾರ್ತವ, ಇದು ಪವಿತ್ರವಾ ನಡೆದೇ ಏರಿಯಾರ್ತವ, ಇದುಗ ಅಳವೇ ಇಲ್ಲದ ಎಲ್ಲಾ ಎಡೆ ಅಡದೇ ಏರಿಯಾರ್ತವ, ಈ ತನ್ಮೆಯನ್ನು ಉಣರ್ತೀವಿ ಅತ್ತಂದು, ಈ ಸತ್ಯವನ್ನು ಉಣರ್ತೀವಿ ಅತ್ತಂದು ಅವ್ಕ ಈ ಕೇತುನಿದ್ರು. ಈ ಕೇತುನಿಬ್ಬನೇ ತಾಯಿದ್ರು 32 ವರ್ಷ ಕೊಡಿದ್ವಿ ನೋಡಿವಿ. ಒಂದು ವಿಷಯ ಅರುವುದು 32 ವರ್ಷ ಇಬ್ಬುದು ನಂಗೆ ಒಂದು 32 ನಿಮಿಷ ಜಾಸ್ತಿ ಆಗ್ಲೆ ನಿಂಗೆಲ್ಲ ಕೈ ಕಾಲು ಮುಟ್ಟಿ ಕಣ್ಣು ಆಸುಂಡಿಕ್ಕೆ ಪೆಟ್ಟ ಪೆಟ್ಟ ಇಟ್ರು 32 ವರ್ಷ ಇರಿವಿ ಅತಂದು ಬ್ರಹ್ಮದೇವರು ಇದ್ರು. ಆಗ ಅಲ್ಲಿವೇ ಪ್ರಜಾಪತಿ ಕೊಡದೆ 32 ವರ್ಷ ಇದ್ರು. ಆಗ ಒಂದೇ ಒಂದು ಸತ್ಯ ಬರುವುದುಗ ತನ್ನ ಮೇಲೆ ಉಪದೇಶ ಬೀಸ್ತುಗ 32 ವರ್ಷ ಇದ್ರು.
32 ವರ್ಷ ತಾಯಿ ಈಗ ಕೆಲಸವೂ ಮಾಡಿದರು, ಎಲ್ಲ ಸೇವೆಯೂ ಮಾಡಿದರು, ಎಲ್ಲ ಮಾಡಿದರು. 32 ವರ್ಷ ಮುಡಿವನ ಬ್ರಹ್ಮ ಪ್ರಜಾಪತಿ ಬ್ರಹ್ಮದೇವರು ಕೊರಿಸಿದ್ರು. ಬ್ರಹ್ಮದೇವರು ಕೊರಿಸಿ ಇದ್ರು, ನಿಂಗೆ ಎರಡ 32 ವರ್ಷ ಮುಡಿದು ಬಿಟ್ಟ, ಈಗ ಆತ್ಮಾಂಬುದು ಏನಾಂಬುದು ಅರುವುದು, ಈಗ ನಾ ಆಣೆಗೆ ಉಟ್ಬಿಟ್ಟು ನಿಂಗೆ ಹೋಗಿ ನೀರು ಒಳ್ಳೆ ನಡೆದೆ, ದೊಡ್ಡ ನೀರು ಒಂದು ಕೆಣ ನಡೆದೆ, ಆ ಕೆಣರ ಹೋಗಿ ನೋಡಿವಿ, ಆ ನೀರು ಬಾವಿಯ ಹೋಗಿ ನೋಡಿವಿ, ನೀನು ನೋಡಿದ್ರೆ ನಿಂಗೆ ಒಡಂಬು ತೋರ ಏನ ತೋರಿತು ಅಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಸರಿ ಇವಿ ಅಂತ ಇದ್ರು. ಆಗ ಈಗ ದೇವರಾಜನು ಹೋದರು, ಈ ಅರಕರಾಜನು ಹೋದರು, ಎರಡ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರು. ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಮೊದಲೇ ತೋರಿ ಬಿಡದೆ, ನಂಗೊಂದು ಕನ್ನಡಿ ನೀರು ಅಂದ್ರೆ ಕನ್ನಡಿ ಮಕ್ಕಳೇ ನಂಗೆ ಮೊದಲು ತೋರ, ನಾ ಇಂತ ಇದ್ದೆ ಬೆಳ್ಳೆ ಇದ್ದೆ ಕಪ್ಪು ಇದ್ದೆ ಉಗಿಲು ಎಲ್ಲವೇ ತೋರ, ಸದಾ ಎಲ್ಲವೇ ತೋರ, ನಂಗೆ ಹುಟ್ಟು ಅದೇ ಆ ಬಿಂಬ ನಮಗೆ ತೋರ. ಆಗ ಅದೇ ಆ ಪ್ರತಿಫಲನು ಆ ಫಲನು ಆ ಪ್ರತಿಬಿಂಬ ಅಂತ ಅದು ತೋರ. ಆ ಉರುವ ಅಲ್ಲಿ ತೋರಿ ನಡೆದೆ, ತಿರುಗಿ ಬಂದೇ ಇದ್ರು, ಹೆಂಗ ಉರುವವೇ ಹೆಂಗ ನೋಡಿದೆ ಅಲ್ಲಿಯಾ ಅದಂದ್ರು. ಕೈದ್ರು ಒಂದು ಮಾಡಿದಿ, ನಾ ಈಗ ಒಳ್ಳೆಂಗ ನಿಂಗೆ ಸಿಂಗಿ ಸಿಂಗಾರಿಸಿ ಒಳ್ಳೆಂಗ ಪಸುಂದ ನಿಂಗೆ ಡ್ರೆಸ್ ಮಾಡಿ ವಸ್ತ್ರೆಲ್ಲ ನಿಂಗೆ ಅದೇ ಒಯ್ ನೀರು ನೋಡಿವಿ ಅದಂದು ಬ್ರಹ್ಮದೇವರು ಇದ್ರು. ಅಡ್ಕ ಜನ ಒಳ್ಳೆಂಗ ಸಿಂಗಿ ಸಿಂಗಾರಿಸಿ ನೋಯ್ ನೋಡಿದ್ರು. ಸೊ ಕಾಡಿದೆ ಅವಾಗೇನ ಅವಾಗ ನೋಡಿ ರಚ್ಯ, ನಂಗೆ ಈಗ ನಂಗೆ ಒಳ್ಳೆಂಗ ಡ್ರೆಸ್ ಮಾಡಿಟ್ಟು ಒಳ್ಳೆಂಗ ಇಟ್ಟು ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಒಳ್ಳೆ ಪಸುಂದು ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಗೆ ಸಾಯಿ ಎಲ್ಲ ಉಸಿ ನಿಂಗೆಲ್ಲ ನಿಂಗೆ ಮತ್ತೆ ಮೇಕಪ್ ಮಾಡಿದ್ದ ಅಂತಾನೆ ಎಲ್ಲ ಉಸಿಟ್ಟು ಅದನ್ನ ನೋಡ್ನೆ, ಅದನ್ನ ನಂಗೆ ರಚಿನ ನೋಡಿ, ನಂಗೆ ಕನ್ನಡಿ ನೋಡಿ ನಂಗೆ ರಚಿನ ಅವೇ ನಂಗೆ ಬಿದ್ದು ಇಲ್ಲಿ ಬೊಟ್ಟೆಲ್ಲ ಹಾಕಿ ಅದೆಲ್ಲ ಮಾಡಿದಂಗೆ ಅವಕ್ಕೂ ಅದೇ ಮಾಡಿ ಇಟ್ಟು ಬಂದರು. ತಿರುಗಿ ಬಂದು ಬ್ರಹ್ಮದೇವರು ಸರಿದ್ರು, ಓವೇ ಹೆಂಗೆ ಎರಡಾವು ಹೆಂಗೆ ಎರಡಾವನ್ನ ಉರುವ ನೋಡಿದ್ಯೋ ಎರಡಾವು ಸೊಕ್ಕ ಅರಕರಾಜ ವಿರೋಚನೂ ಈಯರ ಏನಂದ್ರೆ ಅಸುರರಾಜ ನಾ ಪರ ಸೋಕ ಇದ್ದ ಇದ್ದು, ಯಾಕಂದ್ರೆ ಸೋಕ ಡ್ರೆಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ದೇವಂದ್ರೆ. ನಾ ದೇವರುಗಳೆಲ್ಲ ರಾಜ್ಯದಾಗ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಯಕ್ಷಕಂದರವರೆಲ್ಲ ಎನ್ನೋ ನೋಡಿದ್ರೆ ಮೈಗೆ ಇರೋದಾಗ ಅಲ್ಲೂ ಸೋಕ ಇದ್ದಂತ ಇರು ತಾಯೇ ಇದ್ರು. ಇದು ತ ಸತ್ಯ, ನಿಂಗೆ ಉರುವನ ನಿಂಗೆ ಉರುವ ಅಲ್ಲಿ ಕನ್ನಡಿ ತೋರಿತಲೇ ಆ ಕನ್ನಾಡಿಯ ನಿಂಗೆ ಕಣ್ಣು ಮೂಲ್ಯವ ನೋಡುನೆ ಆ ಉರುವ ತೋರಿತು ನೋಡು. ಆ ಉರುವ ಅಂಬುದು ಎತ್ತ ತೋರ್ರ ನಿಂಗೆ ನಿಂತು ಇನ್ನೊಂದೆಡೆಯ ಆ ನೀರು ಮುದ ನಿಂಬನೆ ಆ ಉರುವನ ಬಿಂಬ ಅಲ್ಲಿ ತೋರಿತು ನೀ ಕಣ್ಣು ಮೂಲ್ಯವ ನೋಡನೆ ಆ ಉರುವ ತೋರದಕ್ಕೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಹೊಡೆದು ನೋಡೋದು ಅದಂತ ಆತ್ಮ. ನೀ ಕಣ್ಣು ಮೂಲ್ಯವ ನೋಡಿದ ನಿಂಗೆ ಉರುವ ನಿಂಗೆ ಕನ್ನಡ ನಿಂಗೆ ನೀರನ್ನ ನೋಡಿತ್ತು ನೋಡು ಅದಂತ ಆತ್ಮನ ಶಕ್ತಿ ಇದಂತ ಆತ್ಮ ತತ್ವ ಓ ಅದು ಎರಡ ಸಂತೋಷವ. ಆ ಅರಕರಾಜ ಓ ವಿರೋಚನಕ ಬರುತ್ತು ಉಣ್ಮೆಯಾಗೇನ ಈ ಒಲಗವೇ ದೇವರನ್ನ ಪ್ರತಿಬಿಂಬವಾಗಿ ಆಡ್ದೆ ಎಲ್ಲವೇ ಈ ಒಂದು ಕನ್ನಡಿ ಅಟ್ಲ ನಂಗೆ ಉರುವ ತೋರ ಅಲ್ಲಿಯ ಕನ್ನಡಿ ಎತ್ತಿಬ್ಲ ಉರುವ ಇಲ್ಲ ನಂಗ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲದ್ರೆ ಕನ್ನಡಿ ನಂಗೆ ಉರುವ ತೋರ. ಇದು ಮಾಕತ ಈ ಒಡಂಬುತ್ತ ನಿರಂತರ ಈ ಒಡಂಬ ನಂಗೆ ಪಸಂದ ಮಾಡಿ ಈ ಒಡಂಬ ನಂಗೆ ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಮಾಡಿ ಈ ಒಡಂಬನ ಪೆರುಮೆಯ ಎಲ್ಲ ಉಣರ್ತಿ ಈ ಒಡಂಬು ಮೂಲ್ಯ ಮತ್ತ ಎಲ್ಲ ಬರುವುದು ಅತ್ಯಮ ಉಣರ್ಮನಾಗೆ ನೋಡಿವಿ ಎರಡಾಗುವ ಅವಕ್ಕೆ ಬ್ರಹ್ಮದೇವರು ಏನ ಜ್ಞಾನ ಹೊಂದುತ್ತ ಅಲ್ಲ ಎರಡ ಎತ್ತಿವ ವಿಧ ಬೇರೆ ಬೇರೆ. ಆಗ ಅರಕರಾಜ ವಿರೋಚನೆ ಏನು ಮಾಡಿದರು ಇದು ಒಡಂಬುತ್ತ ನಿರಂತರ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಬ್ರಹ್ಮದೇವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಅಪ್ಪರ ನಂಡ್ರಿ ಒಳ್ಳೆ ಜ್ಞಾನವೇ ತಿಂದು ಈ ಆತ್ಮ ಅಂಬುದು ಈ ಒಡಂಬಗೋಸ್ತಾಡದೆ ಈ ಒಡಂಬತ್ತ ನಂಗೆ ಒಳ್ಳೆ ಪೇಣಿ ಕಾಪುದು ಈ ಒಡಂಬತ್ತ ನಂಗೆ ಒಡಂಬು ಮೂಲ್ಯವತ್ತ ನಂಗೆ ಅಧಿಕಾರ ಸಿಕ್ಕಿರ ಈ ಒಡಂಬು ಮೂಲ್ಯವತ್ತ ಎಲ್ಲ ಆಂಬುದು ಅತ್ತಂಬ ಆನೆಯಲ್ಲಿ ನಂಗೆ ಹೋಯ್ಬಿಟ್ರು. ಈಗ ದೇವೇಂದ್ರನು ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಟ್ರು ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ದೇವಲೋಕ ಬರ 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 ತನ್ನ ಮನಸ್ಸು ಇದೋ ತಪ್ಪಾಡಿದೆಯೇ ಇದೋ ತಪ್ಪಾಡಿದೆಯೇ ಅಂತ ತನ್ನ ಮನಸ್ಸು ತೊಗೊಂಡ್ರು. ಗುರು ಹೇಗ್ರು ಬ್ರಹ್ಮದೇವರು ಹೇಗ್ರು ಅಲ್ಲಿ ನನಗೆ ಮನಸ್ಸು ಯಾಕಂದ್ರೆ ತೃಪ್ತಿ ಆಗ್ತಿಲ್ಲ ತ ಏನು ಉಪದೇಶ ಏನಂದ್ರೆ ತೃಪ್ತಿ ಆಗ್ತಿಲ್ಲ ಅದಂದ್ಬಿಟ್ಟು ತ ವಾಸನ ಮಾಡಿದ್ರು ಗರ್ಭಿಸಿದ್ರು ಮನಸ್ಸಿನ ಒಂದು ಸಂದೇಹ ಬಂತು. ಆ ಸಂದೇಹನ ಏನು ವಾಸನ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ಏನಾಗಿದ್ದು ಕಣ್ಣುಟ್ಟಿತು ಹೆಂಗೆರಡ ಕಣ್ಣುಟ್ಟಿತು ಆ ಕಣ್ಣು ನಮಗೆ ಆ ಹಳ್ಳನ ನೋಡಿದ್ರೆ ಹಿಂಗೆ ಉರುವ ತೋರಿಬಿಟ್ಟು ಕಣ್ಣಿಲ್ಲ ನಮ್ಗೆ ತೋರ ಆಗ ಅದು ಆತ್ಮ ಇಲ್ಲಿಯೇ. ಇನ್ನೊಂದು ಈ ಓಡಂಬು ಅಳಿ ಕುಡಿಯುತ್ತಾನೆ ಈ ಸಾವಾಡದೆ ಹಾಗೆ ಈ ಒಡಂಬು ಅಳಿಜಿಬ್ಲೆ ಆ ಆತ್ಮಾಗ ಅಳಿದೇ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಗುದು ಎತ್ತ ಸತ್ಯ. ಈ ಒಡಂಬುಗೋಸ್ತ ಅದು ಮಾಡಿದೆ ಅಲ್ಲಿ ಒಡಂಬು ಅಳಿಜಿಬ್ಲೆ ಆತ್ಮಾವ ಅರಿವುದೆತ್ತೆ. ಆಗ ಇದು ಆ ಎದು ಒಂದು ಉರುವನ ವಿಳಿಬಾಡ ಆಡದೆಯೋ ಆ ಪ್ರತಿಬಿಂಬವ ಆಡದೆಯೋ ಅದು ನಿರಂತರ ಅಲ್ಲ ಅದಂದು ತಿರುಗಿಯನ್ನು ಮಾಡಿದ್ರು. ಈಗ ನೋಡಿವಿ ಅರಕರಾಜ ಅದು ಕೇಳ್ತಿಟ್ಟು ಸಂತೋಷವಾಗಿಟ್ಟು ಇದುದಾಗ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟ ತ ತಿರುಗಿ ಬಂದಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಸಂದೇಹ ತನ್ನ ಮನಸ್ಸುಗೋಸ್ ಆಡದೆ ಅರವ ಸತ್ಯವ ಅರವ ಆರವವೂ ಆಡದೆ ಇಂದ್ರರು ದೇವೇಂದ್ರ ತಿರುಗಿ ಬಂದಾರ. ಬ್ರಹ್ಮದೇವರು ಸರ ಬಂದರು, ಗುರುವೇ ಬ್ರಹ್ಮ ಪ್ರಜಾಪತಿಯವರೇ ನಿಂಗೆ ಹೇಗುದು ಸರಿತ ಅಲ್ಲ ನಿಂಗೆ ಹೇಗುದ್ರೆ ಏನಕ್ಕೆ ಮನಸ್ಸು ತೃಪ್ತಿ ಆಗ್ತಿಲ್ಲ ನಿಂಗೆ ಇನ್ನೂ ಏನಾಗ ತಿಳಿವು ತಪ್ಪುದು ಇನ್ನೂ ಜ್ಞಾನವ ತಪ್ಪುದು ಈ ಒಡಲು ಹೊಯ್ಟ ಅಂದ್ರೆ ನೀರು ನೋಗಿಯೋ ಇಲ್ಲ ಕನ್ನಡಿ ನೋಗಿಯೋ ಎತ್ತ ಉರುವ ತೋರ್ರ ಒಂದು ಕಣ್ಣಿಲ್ಲ ಅದನ್ನು ಎತ್ತ ತೋರ್ರ ಈ ಒಡವು ಅಳಿಜಿ ಕುಡಿಯೋದನ್ನು ಅಳಿಯಿ ಕುಡಿಯೋದು ನಿಂಗೆ ತಿಳಿಯಾರಿ ಆತ್ಮ ಅಂದ್ರೆ ಅಳಿವೆ ಇಲ್ಲಿದ್ದಾರಿ ಆಲೆ ಅಳಿವಿಲ್ಲದ ಆತ್ಮವ ನಾ ಉಣರ್ಗುಂದಲೇ ಏನ ಮಾಡುದು ಅತ್ತಂದು ಕೇಳ್ತಾನೆ ತೈದ್ರು ಅಭ್ಯಾಸ.
சந்தோஷப்பட்டது. ஏற்கனவே நான் வந்து மாத்தையில இந்த குழம்பி புட்ட பாருக அறக்க ஓய்விட்டா, நீ திருகி பண்ணிட்ட, நீனகா இன்னும் ஆறுபாடுத, இன்னும் ஞான நடக்குது ஆறுபாடுத, இன்னொரு 32 வருஷம் இருக்கும், இன்னொரு 32 வருஷம். ஈக தான் முதல்ல அறக்கிறதா 32 வருஷம் இதோ கேட்டதுல உபதேசம் கேட்டு ஓய்விட்டான் தான். ஈக 32 வருஷம் இட்டாரா, இம்மூவத்தெருந்து வருஷம் முடிஞ்சிருந்தாலும் அதே சேவை மாடி ஒன்று விஷயமா கேட்பதுக்கு ஏசகா ஜாம வைத்துட்டாடுதே, ஏசகா ஆறுபா, ஏசகா ஏங்கல் பேக்கும்போதுக்கு உண்டான கதை தான் இது. ஆக 32 வருஷம் கைது தான் மறிச்சு பிரதாபதி சாரு 32 வருஷம் முடிஞ்சுட்ட குருவே பிரம்மதேவரே என்ன சார எனக்கா ஞானம் வந்து அறிவித்தவர் ஆக தெரியாரு. சொப்பன நோய் நீ ஒருகிந்த கஞ்சு பொந்து நடுத, கஞ்சு பொப்பன அள்ளி இல்லி ஓப்புது, அதுதான் ஆத்மா. உலக ஃபுல்லாக கஞ்சு சுத்திர நினைவே கஞ்சு இருந்துட்டு அமெரிக்கா கரா, ஆப்கானிஸ்தான் கரா எல்லாம் வர, அது திடீர்னு வைகுண்டா கைலாசம் எல்லாம் கூட கஞ்சனை போயிட்டு போட்டோம்னா அதான் இ கஞ்சு நோய் நோய் நங்கி உடல் வருகி நடுத, அதான் நாங்கள் எண்ணா எல்லா இடையே சுத்தி நடுத, அதே மீக்கேரி இது கஞ்சு கொண்டுட்டோ, அதே கைலாசகரா, அதே தேவலோக்ககரா, அதே ஒதங்க சொர்க்கலோக்ககரா, இந்திரலோக்ககரா ஒதங்க. ஆக இது தான் ஆத்மா, ஈ எல்லா இடங்க ஓப்ப சக்தி ஆத்மா கடதே அத்தந்து பிரஜாபதியர் ஆ நிமிஷங்க மண்டை ஆட்டிட்டோம். இது தான் வரியோ ஆத்மாமன் எல்லா இடையும் அடுத்தனே எல்லா குடும்பம் நாங்கள் இணைப்படுது எல்லா இடமும். இங்க நோடுமே ஒன்று செல்போன் டவர் அடுத ஒன்று ஹட்டி ஒன்று இடங்க நான் கொட்டினா அதில் அதிப்போ எல்லாமும் கனெக்ஷன் வரும். மனகோசம் ஒருமித்தி கோசி திரும்பி பந்தரா, மனகோசி சில இடையே கனெக்ஷன் இல்லாத இடாக்கும் எல்லி எல்லிய டவர் அடுதையோ ஆ இடையா நாங்கள் எங்கோ மைக்ரோவேவ் சொல்லி செய்துட்டோம். அத்தமாக்கு எல்லாவும் எல்லா குடும்பமும் இணைஞ்சி தருத அத்தமர அநீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலா ஆத்மா ஆடுதே அப்ப தத்துவ நோகை தான் ஏன் மனிதரோ ஈ இணைப்பு நோகை ஓ அதுந்தோ விஷயம் வெய்தோனையும் சரி அது தேவந்தர் வந்துட்டோம். இங்க தேவலோக பர 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 மனசு மஞ்சி குதிரம் சரி நான் கஞ்சு கொண்டு வந்தா கனசுனோ எல்லா இடையோ சுத்துதும் ஆத்மா தந்து பிரம்மதேவர் எய்தரும் கனசு நோகை ஏன்னு பண்றா நாங்க திடீர்னா நாங்கள் ஊதங்க சச்சிதங்க தங்கவே சத்தங்க அதெல்லாம் மந்திரவே. ஆக ஆத்மா சாவு இல்லையே, ஆத்மாக ஏ உடல் பாதிப்பு ஏ பாதிப்பு ஆப்புது இல்லையே, அது கஞ்சுனாக ஆத்மா நிலையா நாங்கள் எத்த அறுபது முடிதுறா அதெல்லாம் அல்ல. கஞ்சும்போது ஒரு நிலை நாங்கள் ஒருகிந்தா உடம்பு ஒருகி நடுத அந்த மனசும் அல்ல இல்லையே தாவி நடுத அது ஆத்மா நிலையை அறுபது முடியா இது அல்ல அதுன்னு திருக்கி வந்தார். திருக்கி வந்து பிரஜாபதி சார கேட்டார், என்ன கேட்டார் அந்தல பிரம்மதேவரே நீங்க இதெல்லாம் சரிதா குருதேவா எல்லாம் இதெல்லாம் சரிதா, அல்ல கஞ்சு நோகே நாங்கள் உடம்பு உரிச்சிதுங்க தரவு நாங்கள் சச்சிதுங்க ஆவு கச்சிதுங்க இதெல்லாம் வந்துடுறதுங்க ஆகலாம் அதிக ஒரு உரிச்சட்டங்க நாங்கள் வருத்தப்பட்டங்க அஞ்சிதுங்க நீங்க என்ன இது ஆத்மாமரே அஞ்சுக்கு உடக்கூடதும் அஞ்சுக்கு இல்லாததும் அழிவே இல்லாததும் அளவு இல்லாததும் ஆ நிலையா இப்போது பவித்திரமானதும் தந்தேட்டி ஆகி இதெல்லாம் கனசுனா கூட நாங்களுக்கு அஞ்சுக்கு பார்த்தா திடீர்னு அஞ்சிக்காய் ஆந்து ஏங்கி எது போனா அது அது அழுது முடியா அதுந்துரும். ஆக உடனே பிரஜாபதி நோடி வெரி குட் வெரி குட் இன்னொன்று 32 வருஷம். ஆக நீ ஆறு நான் பாராட்டின தேவேந்திரா இன்னொன்று 32 வருஷம் இருக்கு 32 வருஷ தாயித்தும் சேவை மாடிதும் ஒந்தொந்து ஞான உபதேசக்காகி தேவேந்திரரே எச கஷ்டப்பட்டுதாரே தேவலோக்கு நெய்னே இதெல்லாம் தத்துவம் இந்திரியங்களை கட்டுப்படுத்தும் தத்துவம் தனக்கு மனசுக்கும் சந்தேகம் பரபர ஆர்வ பரபர உயர்ந்த சத்தியம் அறுபதும் இயக்க பரபர ஈ விஷயம் நடத்துறது. அடுத்த 32 வருஷம் அல்ல இத்தரு 32 வருஷம் சேவை மாடி குருக பணிவிட மாடி எல்லாம் இந்து பிரம்மதேவரும் 32 வருஷம் முடிந்தாலும் எனக்கு சத்திய வெயில் தம்பதும் ஆகே இதரும் ஆள் நிலை நோக்கே ஆள் நிலை நீ ஒருகிந்த நின்னவே நீ மறந்துவிட்ட கஞ்சே இல்லாத நிலை ஆ நிலைனாக நீ உண்மையா ஆத்ம தத்துவ அறியாக்கோ அதுதான் ஆத்ம தத்துவா தந்து இயக்கிறோம். அதுவும் சரி தெரியுங்க ஆள் நிலை நான் என்னவே மறுத்துக்கினேன் என்னவே கஞ்சே இல்லைங்கல கொள்ளங்க இது உடம்பு உசுரை புட்டு ஓதங்க உடம்பு புட்டு உசுரை ஓதங்க ஆ நிலைனாக ஆள் நிலைனாக ஆள் ஒருக்கனாக ஆள் நிலை ஒருக்கோ ஒழுங்க ஆழவான ஒருங்கிந்த எதுவும் இல்லை ஆ நிலைனாக உசுர் ஒன்று தான் அடல அல உசுர அறவ தன்மை கூட இல்லை ஆ நிலைனாக நீ ஆத்மா வரியாக்கும் அது நெய்யர் தனியே நோடிட்டோம் சரி குரு தேவா அப்ப இது 32 வருஷம் கேது இது விஷயமா நீ எய்து அதுந்து பாதி ஓகோக முதலாவது இந்த நோக்கம் எட்டுனே அவருக்கு தனக்கு சந்தேகம் வந்து பாதி ஓகோக சந்தேகம் வந்து ஏகாந்தில குருதேவரத்த பிரம்மதேவரத்தை எய்துடும் ஆத்மா ஏன்னா எதோ விழிப்புணர்வோடு இப்போதும் எதோ நான் சுயவா அறத நிலையை இப்போதும்
நான் கஞ்சே பப்பிலேந்தில் நான் என்னவே மருந்தை உருகினேன், என்னவே மருந்தா உருகினோக நான் உசுரோன்னு நான் எத்தனை வெளி போடுவோம் இப்போதோ இது தப்போ அடுத்தது மச்சி பிரம்மதேவர் சார் கேட்டார். கேப்பனே வெரி குட், ரொம்ப சந்தோஷம், இங்க வந்து 5 வருஷம் வாழ்ந்தீர், இங்கனுடைய கம்மி ஆகிட்டான் 32 வருஷம் 32 வருஷம் கம்மி ஆகிட்டான், இன்னும் 5 வருஷம் தான் சேவை மாடிக்கிறோம். ஏற்கனவே நீங்க நோடிவி நாங்க கஞ்சே பப்பிலேந்தில் நாங்க உடம்பு ஒரே நட்டு அது சத்த இடமாக்கணும் கேட்கணும், அது சத்தா உசுர அடதையா மூச்சு மட்டும் ஓய் நடத்த நிறைய கொடுத்தாரா பர பக்கத்தமக்கு கிட்ட உபத்தர அவக்கே வந்து இல்லை. அத்த நிலை இப்பதான் நாங்கவே நாங்க மருந்து இப்பனே அது ஆத்மாமனேனா நாங்க சுய உணர்வோடு இப்போதோ விழிப்புணர்வோடு இருப்பதோ நான் ஆத்மா நான் ஆத்மா நான் உசுறு நான் உசுறு நான் உடம்பெல்லாம் உசுறுன்னு இப்போதோ ஆக இந்த விழிப்புணர்வோட ஸ்வயம் பிரகாஷமோட ஜோதி நிலையினா இப்போது தான் ஆத்மா. ஆ விழிப்புணர்வு என்ன மனசுக்கு எட்டுல இதுல நான் ஆத்மனியான வைத்து அடைஞ்சது முடிதரா அத்தம்ப அத்திரியும் கேப்பனே தெய்வர் சரிதா இதெல்லாம் நிலையை கடந்து போகுதுன்றது தான் ஈசக பரீட்சை பிரம்மதேவர் தனக்கு கொடுத்தாரு. ஈக 5 வருஷம் இருந்துரும், 5 வருஷம் முடித்து 5 வருஷம் முடித்து சேவை வைப்பேன் ஈக 6 வந்து இப்போ சோதிச்சிருக்கி ஈச வருஷம் ஒன்னொன்று நிலையான கடந்து போத்தேன் ஒன்றே மாத்த கெட்டு அரக்கராஜா ஓயிட்டான் ஓதமா பக்கி ஓய்வில்ல தான் பாடுகிறது நான் திருக்கி திரிக்க எனக்கு சந்தேகம் வந்து சந்தேகம் வர வர நான் அடுத்த நிலை ஒய்ந்த தெளிவாயிந்த அறிவு எனக்கு கூர்மையாகி நடந்த அத்தம்ப நிலை பப்பனே நான் அடுத்த நிலைக்கு 5 வருஷத்துக்கு இது பப்பனே ஐயா நிரந்தர இல்லாத உடம்போ நிரந்தரமான ஒரு உசரா எத்தினோ ஆத்மா எத்தினோ வாழ்ந்ததுக்காய் இப்போலோகன பந்தரா இப்போலோக பப்பனே ஒவ்வொன்னு 60 இப்புருஷ தத்துவமனை உசுறு ஆத்மா உசுறுகாய்த்தான் இயற்கை உருவாக்கப்பட்டு தடுது அதை வந்து பிரகிருதி புருஷா அப்படின்னா நீங்க தத்துவனே லிங்கா அங்கா ஜங்கான்னா ஜங்காமனே இயற்கை அங்காம நாங்க தேவரோட உசுறு நாங்கள் பரமாத்மன் அங்கா நாங்க பராசிவன் அங்கா அத்தம்ப தன்மை ஒன்னொரு ஜீவனுக்கோசம் சிவத்தை தாரு அத்தம்ப உணர் வருவது ஆக எந்தெந்த பிரகிருதி புருஷகாய்த்தான் உருவாக்கப்பட்டதோ அத்தந்தோ தத்துவவியாரா நிரந்தரம் இல்லாதவா இ உடம்பு மூலியவா நிரந்தரமான விஷயமா நீ அருகுதும் இதுல எதுவும் நிரந்தரம் இல்லையோ அதை நல்லா நீ ஒதுக்குதும் எதுவும் நிரந்தரம் இல்ல நான் உடம்பு போது நிரந்தரம் இல்ல இயற்கை போது நிரந்தரம் இல்ல எல்லாம் நீ ஒதுக்கா 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 கடைசியா ஒன்று விஷயம் வந்து நித்தரா ஆ ஒன்று விஷயம் நோக்கியே நீ ஒன்று மனசோடு இப்பதே நினக சுய பரிசீலனோக சுய உணர்வுனாக நீ ஆத்மா போது நறுவது பண்ற ஆக இந்து நாங்க நோடுனே ஒந்தா எல்லாவே சுவாமிதான் தருவது ஒந்தா ஒன்று இதெல்லாம் நிரந்தரம் இல்லாததும் நிரந்தரமான பொருள் வந்துட்டா நிரந்தரம் இல்லாத விஷயம்லாம் பண்ணப்படுறேன் அது ஆக ஒன்றே ஒன்று சக்தியாக தான் இயற்கை உருவாகிக்கிறது ஆ இயற்கை மூலியமா பிரகிருதி மூலியமா உடம்பு பண்ணுறது ஈ அண்டை மூலியமா பிண்டை பண்ணுறது பிண்டை நடுத்த அண்டை நோடுதே அண்டை நடுத்த பிண்டை நோடுது அண்டகும் பிண்டகும் சக்தி தப்புது ஆ பிரம்மாண்ட நாயக ஆ பரபிரம்ம ஆ பரமேஸ்வர ஆ பராசிவ ஆ ஆத்மநாராயண தாத்த சக்தி தப்புத்தாரு அத்தம்ப ஆ நிலைய நீ உணர்ந்தல அதுதான் சத்தியா ஆ சத்தியம் எதுவும் மாறாதது அதே நிலையினு நீரு ஈ சத்தியவா எல்லாகும் ஏகும் எல்லா தேவருக்கும் பிரிச்சு பீவி அத்தந்தும் உபதேசம் பண்ணிதரும் ஈக தேவேந்திரர் ஈ சத்தியம் உணர்ந்தோ பிரகிருத்தையோ இயற்கையோ நம்ம இயற்கையை கூட இந்த சுவாமித்த வேண்டிதான் காடு மலை மலைகுடி பனகுடி அடது அதெல்லாம் ஏனர்த்தா எல்லாமே அதிர்ந்த வந்ததுன்னு உணர்ந்ததுங்க அதுல இது கூட மாற்றம் ஆயிட்டுறா இது கூட அழிஞ்சிட்டுறா அது இதெல்லாம் உருவாக்கிற ஆ சக்தி அழிஞ்சா ஆ உருவாக்கிய சக்தி தான் உன்னது உருவனாகி எல்லா இடையும் அடதே அத்தப்ப ஆ தன்மையை உனக்கு உணர்ந்து கூட அழிஞ்ச பொருளவும் தாத்தா அழியாத பொருளவும் தாத்தா ஈ அழிஞ்ச பொருளவோ அழியாத பொருளை உற்பத்தி மாடியதும் தாத்தா இதுதான் புருஷோத்தம யோகா ஈ தத்துவ நான் முழுசா உணர்ன ஆ நிலைய நாங்க அறுத்து பிடாக்கும் மூலவா நாங்க இல்லீங்க வந்தவா மூலவா அறுத்து பிடாக்கும் ஈ நிலைய அருதும் தேவதர் என்ன பண்ணிதரோ ஓய் தேவர் எல்லாம் எழுதுறோம் இந்திரா வாயு அக்னி நாங்க வருணா எல்லாமும் ಅಲ್ಲಿ ದೇವಲೋಕನ ಇಬ್ಬ ಅಶ್ವಿನಿ ಕುಮಾರರು ಎಲ್ಲಾಗೂ ಈ ಉಪದೇಶ ಜ್ಞಾನವ ದೇವೇಂದ್ರ ರೀತರು ಇದನ್ನ ಅರಿದವನೇ ದೇವೇಂದ್ರರ್ಗಳು ಅಮರ ನೆಲೆಯ ವೈತಾರೆ ಇದನ್ನ ಅರಿಯಾದವನೇ ಅರಕರ್ಗಳು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ ಒಡಬು ಭಾವನೆಗೆ ಬಾಳ್ದುಬಿಟ್ರು ಇದು ತತ್ವ ಅಂದು ಬ್ರಹ್ಮದೇವರು ಸರೆ ಈ ದೇವೇಂದ್ರಗಳು ಪೊರುಮೆ ಅಲ್ಲಿ ಅರಕರಾಜ ಕಟ್ಟುದಿಲ್ಲ ಇಂದ ಅರಕರು ದೇವರಾಯಿದಾರ ஆப்பிலே தான் உடம்பு தான் நிரந்தரா தந்துட்டும் அதே பாடுக உடம்பு மகிமாயி உடம்பு அனுபவிச்சதுக்காயி இவ் உடம்பு மூலியமா அபகரிச்சதுக்காயி இவ் உடம்புன சொக உடம்பு மனசுன சொகாயி எல்லாம் ஆட்கொண்டதுக்காயி அதே வாழ்ந்துட்டோம் இதுதான் அரக்க குணம் இருந்தார் நாங்கள் உடம்புக்காயே வாழ்ந்து நாங்கள் அரக்க குணம் ஆயிட்டோம் இந்த
அறுதறியாக இந்த நான் மட்டும் கொடுத்து சந்தோஷமா இருந்ததுல அதெல்லாம் அறக்க கொண்டுத்தான். ஏனத்தான் தேவரை வேண்டியோ, ஏனத்தான் குடியா வந்து மாலை ஆக்கி ஒக்கல் இதுலையோ, நான் மட்டும் சந்தோஷம் இதுல போதும், நான் கொடுத்தா நான் தின்னத்தா அத்தின்னு நிப்பதில்ல, அறுதறியாக நாங்க ஒரு சரக்கு குணாடுறது. அதை விஷயமா சேர்த்த கொடுது. உடம்புக்காய் நாங்க வாழ்ந்துருந்தாத்துல அறக்க குணம் நிறைய வப்பதுக்கு வாய்ப்படுது. நாங்க ஆத்மாந்து உடம்புல வாழ்ந்து நிமிட தெய்வ குணம் வந்துடா. நான் அதே ஆத்மா தான் எல்லாரும் சடதுல புருஷோத்தமனா நாங்க மாறிவிடா. இந்த தத்துவம் கண்டிப்பா ஒவ்வொருவரும் இலையான கருவதும் செல்பா உபரிஷத்தத்துவம் அப்புறம் ஆழமாட்டார். ஏன்னா சுவாமி புரியாதெல்லாம் அப்புறம் மாத்தாடியாரா, அப்புறம் ஆழமா மாத்தாடியாரா, அர்த்தத்தில் இது மனசு டிவி திருக்கி திருக்கி ஆக்கிக்கிறது நோடிவி. மனசு டிவி இந்த ஓபன் பண்ணிட்டு ஆ மனசு டிவி மூலியமோ எல்லாம் சாதர கணக்கான நோடிச்சா. அப்புறம் உத்தமமான யோகா ஏக்கத்துல அதனைதாவது புருஷோத்தம யோகம் கடந்து ஓப்பனத்தான். அடுத்தது சேத்திர யக்ன விபாக யோகா, அது இருந்தாலும் நாங்கள் மோட்ச சன்யாச யோகா நாங்கள் ஓப்பன் கொடுத்துரு. கிருஷ்ண பரமாத்மா தெளிவா முதல்ல அர்ஜுன விஷாத யோகா அந்த படிப்படியா 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 ஒவ்வொரு நிலையிலே ஏற்றினார். ஏத்திதுனையும் மோட்ச சன்யாச யோகா இதுல அர்ஜுனையுமே புரிஞ்சுச்சா ஒன்னொந்த நிலையா இது பார்த்தாரா. அதனால அதனாயிதாவது அத்தியாயம் அப்புறம் சோகா இது நிரந்தரம் இல்லாததுன்னா நீங்க யோசனை பண்ணு டிக் மாடு. ஏன் நாங்கள் ஏன்னா இல்லை நாங்கள் இங்கே நாங்கள் இங்கே நாங்கள் மறைய ஃபோட்டோலாம் வித்தோம். நாங்கள் இங்கே வந்து நாங்கள் ஐயாயிரத்தி அவங்க ஓயிட்டுரும் எழுதி வந்துடும் எழுதி வந்துடும் ஆ எழுதி போயிட்டு ஓப்படைத்து போயிட்டு ஆகா இப்போ வருவதோ இந்த மரணாமது கூட ஒரு விதம் ஞானம். நாங்கள் ஏன்னா சாவு கேத்துட்டு பண்ணேன், சாவு முட்டிட்டு பண்ணேன், மண்டை கூட்டிட்டு பண்ணேன், அது அறுத்தேண்ணா அதுக்கு அர்த்தம்னா கரு அரிச்சுட்டே அதுக்கு அர்த்தம் கரு அரிச்சது சத்த இடங்க இல்ல அது ஆத்மா வரணும் இப்ப அவங்க கை நொடிக்கலையே. ஆனா ஒன்று 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 ஒப்ப ஒன்று 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 ஒப்ப சத்து அது இன ஒரே நடத பாடி சரீர நடத அது முடிய வருவது ஒன்று குரு ஒய் அதே ஒய் கூடதாரு. குருகோ அஞ்ஞானிகோ ஞானிகோ என வித்தியாசம் தான் ஒன் சாவு போத்தனேன் அதே நொடியாரு நோடிவே. சாவுனாங்க ஜன வப்போதோ ஜன இல்லாத இருப்பதோ அது வேற. நாங்க எல்லாரும் சாகிர கணக்கா கூட பழகி சாகிராவும் நாங்க சத்தில வந்தார. அத ஒழித்து மல்லியும் வந்தாரா ஒல்லாத மண்ண அதுல ஏய் தொடர்ச்சியார வேற ஒத்தில அப்புறம் ஆட்ட ஆடிதான் ஒழுக்க நோட அது வேற ஒள்ளே சேவை மாட்டிட்டு வந்துடும் கவசங்க இத்துட்டு வந்துடும் வந்துட்டாரு இருடும் ஞானத்தை. ஆக ஏனத்துல ஒல்லமே அனசோகாந்த அனுபவிச்சு வாழ்ந்து போயிட்டா தம்பர அந்த நாங்க அவங்க வந்துலயும் மண்டை குட்டுலயேன்னு அடே நீ உடல் மூலியமா வந்து உசுராட்டுத்தோம் அது நீ உடல்ல போட்டு ஒயிட்டா எத்த வாழ்ந்துதாரு நோடும் அதுந்தும் அவங்க ஒள்ளே விஷயம் நாங்க எத்துதோம். அது இப்பனே மடாத மாற்றம் ஆடிதரா ஏசகத்தை உபத்திர கொட்டுரும் தன்னால ஒவ்வொரும் நிம்மதி இல்லது மனக்கல ஓதப்படும் அதுமார அது மூலியமாகவும் நாங்க ஞானம். ஆக நாங்க சாவுக்கு எப்போது என்ன நாங்க கையை முட்டினான் கை எடுத்து முட்டினான் நாங்க ஒவ்வொரு தப்பி எடுத்தனா எமுக்கு ஒரு மண்டை குட்டியார் அதுமாரி இன் ஞானம் எல்லாம் மண்டை போய் சேரலையே கை மூலியமா ஒயிலே எல்லாம் நாங்க வந்து வந்து புரிஞ்சுக்கி இதுக்கு தான் ஐயா எத்த கா எத்த முத்த பக்கா சாவு கேப்பதும் நீங்க மது கோவாதி பரவாயில்ல சாவு வந்து இணையிட்டாரு ஆ கரு அர்ச்சனை எல்லாம் கிவிய கேத்து நோடும் செய்தாரு இது வந்து சத்தியம். அவங்க எத்த வாழ்ந்ததையோ அது மூலியமா நாங்க அறிவு கிடையாது ஒரு குரு ஞானி ஓப்பன் ஏன் பண்ணியாரா அடடா இவக்கிற மூலியமா இதெல்லாம் அறியாமே இருக்க கொடுத்து தான் முடிவு உடனே திந்து கொடுத்து மாடி எல்லாம் உபத்திரம் மாடிட்டே போயிட்டான். தன்னால ஒப்புக்கும் பிரயோஜனம் இல்லை, மனைவிக்கும் பிரயோஜனம் இல்லை, இ கிராமக்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயக்கும் பிரயோஜனம் இல்லை. அது தெரிஞ்சோம் இது நாங்க தன்னை சரியா கப்பு தடுது அத்தமா கிடக்கூடாது. அதே வந்து ஒள்ளே ஞானி தனிப்பன கிட்ட எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்துரும் நான் ஒள்ளி துத்தம் எதிரும் உபத்திரம் மாடி மன்னிச்சுட்டு விட்டுரும் பேர்பட்ட நிலையங்களை திந்துட்டு வந்துடும் எல்லாம் கவபத்தை கொட்டுரும் எல்லாம் தான தர்மம் மாடித்தரும் அத்தமா கிடைக்கிட்டு எருடும் கப்பு தான் ஓவே இனக்கிட்டத்தான் அறியாம இதுட்டேன் தன்னை ஈ ஒன்று சாவு சங்கட மூலியமா தான் இனிமே நான் ஒள்ளை நிலைக்கு வப்பதும் தன்னமாக நான் இட கொடுத்தோம் சரிதா அடுத்த தெரிவித்து ஒள்ளை நிலைக்கு வரலையே
அனர்த்தமாக்கி கொடுத்து பண்ணமாக்கிடும். எல்லாரும் தான தர்மம் மாடி ஒள்ளிய குணவையே கெட்ட பழக்கமே இல்லாத எல்லாம் உபதேசம் பாட்டு ஒத்து வந்துடும். அடுத்தது உண்மையா ஒவ்வொன்னு ஈ நிலை தொடரும். இது புருஷோத்தமையோ தத்துவம். ஏதோ அறியாமையோ ஏதோ அழியக்கூடியதோ அதனால் நீக்கு நீ நீக்கினே இரு. ஏதோ நிரந்தரமானதோ அதனால் சேர்த்தினே இரு. நிரந்தரமான தன்மையா நீ நிலைமாடினே இரு. இதுதான் புருஷோத்தம யோகம். ஒவ்வொன்றும் நீ நிலையை தருவது கண்டிப்பா உணர்ந்து தரி. அப்புறம் ஆழமான தத்துவா மனசு நகை பதிஞ்சு விடுது. நீங்க இதன் அருதுல நீங்க முத்தி கன்ஃபார்ம்டு. ஒவ்வொன்றும் புருஷோத்தமனா இருக்குது. பூர் மரியாதை புருஷோத்தமான ராமபிராணி ஒன்று நிமிஷத்துக்கு ஆறு மேலே வெறுப்பு கொண்டது. அறக்கரை கொத்துதலை கூட நீங்கள் நிறைய நின்னால நிறைய உபத்திரங்கள் என்னோட நான் நீங்கள் முக்தி தந்தேன். நீ ஒப்பனா இருந்தா சாயிரம் உபத்திரம் பண்ணிருந்தார். அதுதானே எனக்கு நான் முக்தி தந்தேன். கவனத்தை கொத்துரும் கவனம் போட்டு கொப்பில எல்ல நீ உந்த ஆத்மா ஈசகளுக்கு உபத்திரம் ஆடிந்தேன். நீ மறக்கணும் போல சாகரா சிம்மதி இருந்தார். அத்த மாதிரி தனக்கு கொத்துரும் ராமருத்த எல்லா எல்லா ஆத்மாவும் ராமருத்த சொன்னா ஏன் நோடி தன்னை ஒதே வார்த்தை ஒதே சொல்லோ ஒதே வில்லோ அத்தனைங்க அத்த வாழ்த்துரும் மனுஷரா தீத்துரும். இதெல்லாம் நான் கேட்டுட்டேன்னா ராமரும் சோபி எங்க மனுஷருக்கா ராமரே மனுஷரும் உடம்பும் தீத்துரும். தானும் படாத கஷ்டம் இல்லை தானும் பட ஆனா ஒன்று நிமிஷம் நோக்கியும் தான் வாழ்க்கையை நோடி தான் வெறுப்பில கவனமாக தீத்துரும். எல்லாரும் மனுஷி விட்டுரும் மருந்து போட்டுரும் எல்லாம் சேர்த்துதும் நடத்துறோம் எல்லாரும் சத்தியம் உணர்த்துதும் மாடித்துரும். அதை வந்து தன்னை மரியாத புருஷோத்தமனா பேர். எல்லா அவதாரம் எல்லா அவதாரமும் புருஷோத்தம தான். புருஷனுக்கு உத்தமமா இப்ப கொடுத்த புருஷோத்தமா பூர்ண புருஷோத்தமனா கிருஷ்ண பரமாத்மா இதுரும். எல்லாம் கவம் கொட்டுரும் எல்லாமே கவம் கொட்டுரும். தப்பு மாடிதவங்க தர்ம அத தர்ம நடந்தவங்க நீங்க முக்தி கொட்டுரும். நீங்க ஜாமனை தோல்வி அது எல்லா தர்ம தகாரியாக நடிகை இவ்வளோகிற தர்மம் ஸ்தாபனம் மாடுதுக்கா பக்தர் கோடி இருப்பதுக்கா அது வந்தது. இந்த உண்மையா நானும் புருஷோத்தமனாக தான் இவ்வளோக அவதாரித்து வந்தது. எனக்கு ஒன்று இல்லை நீங்க எல்லாமே தேவரும் நீங்கவும் புருஷோத்தம தான் நீங்கவும் தேவரும் தான். அதை உணர்த்துறது தான் இன்னொரு மனுஷ உடம்பு இல்லாட்டி வைகுண்டா அந்த பப்பா அவசியம் இல்லை. இதனோட ஆத்மாக ஏறகை வந்தது நீங்கவும் தேவரும் தான் நீங்கவும் மூலாது தான். நீ ஒந்தொந்தும் ஜீவாத்மாவும் பரமாத்மான அவதாரம் தான். எங்க மட்டும் அவதாரம் நீங்கவும் சுவாமி அவதாரம் தான். படுவர் குலவு தேவர் குலத்தான் ஒன்னும் தீவிரவு பக்தி மாடிதவக்கத்தா அத்தத்த புண்ணியம் மாடிதவக்கத்தான். இது அறியாமையில வித்து அறியாமையே நீக்கிவே ஆனந்த வேறுவே ஏதோ அட்டையோ அழாதலையோ உசுரடத இது கூட தொட்ட விஷயம் அனுப்பிக்கும். திம்புதுக்கும் கொடுப்பதுக்கும் இந்த நீலகிரியும் பிரணவகிரியும் குறையே இல்லை. எங்க கவ தும்பி இந்த நிலை நோக்க எனக்கு எது தாரசாரட்லையோ அதுவும் நாங்க தான் நினைச்சுவான். ரொம்ப அழகான உன அக்க நோடி நாங்க என்ன மட்டும் அதுவோ சுவாமி தாரு போயிலே நான் கால் நடுதுன்னு நான் என்ன நோடிக்கு நான் எனக என்ன மேலே வெறுப்பிப்பதும் ஈ சுவாமி நடுவுத்தது. இதுவும் ஆனந்தம் எத்துவான் ஈ ஆனந்தவா இ பொட்டு ஒட்டைக்கு சோப்பனத்தா நாங்கள் பொறுப்பில்லாத மாத்தல கம்மியாகி கவ தும்பி கவத்தான் நாங்கள் நிரந்தரமான சொத்து ஒற்றுமைதான் நாங்கள் நிரந்தரமான பல கருணை ஒன்று தான் தேவருக்கு எப்போ உடைய காணிக்கே இந்த நாங்கள் வருவது முடிதுரா. அப்புறம் நீண்ட சப்ஜெக்டா நான் குறுக்கி புருஷோத்தம யோகவா மூணு தினம் எழுது 20 ஸ்லோகத்தான் அதில் இது மகிமே ஜாஸ்தி அதில் குறுக்கி உந்தவர் ஓசனை ஏற்றிட்டு அதில் உந்தவரும் நீங்கள் கவனம் போட்டு நீங்கள் எந்த மரபை கவனம் கிட்டு அதுக்காக எத்தியாவது பிரிண்ட் அவுட்டாவது எத்தி மாதிரி ஒட்டி கொடுப்பா எல்லாம் நோடி நீர்லி என்ன நோடி நீங்கள் மரம் நோடி தலைகீழான நீட்டா நாங்கள் இங்கே பேரு போய் சேவது பேரு போய் சேவது அது மறக்கலை சேவதுக்கு நங்கத்தை முயற்சி பண்ணும். நாங்கள் அதை நிலையில கேட்போம் நங்கத்தான் பேருன்னு நாங்கள் நம்புதும். ஆ பேர் வந்து தான் ஈ தண்டு வந்து ஈ கிளை எலையில உருவாய் தரது முழுசா ஆ நிலை இருப்பது ரொம்ப சந்தோஷம். பப்பா சோவாரா ஏப்ரல் 1 தேதியா சாய் பிரணவகிரி யாகசாலையினோகே பிரம்மஸ்ரீ சத்யஸ்வரூபானந்த என்ன பிரிய சிஷ்யர் தலைமையினோகே தொடர்ந்து 60 ஜன ஹோமம் நடத்துறான். இந்த கணபதி ஹோம மகாலட்சுமி சுதர்சன நவகிரக ஹோம லலிதா சகசிரநாம ஹோம இதெல்லாம் நடத்துறா. அடுத்த ஜன அந்த குரு மகா கணபதி ஹோம கணேஷ ஹோம நோடி கணபதி விநாயகர் வந்துட்டா சர்வ விக்னஹரம் தெய்வம் சர்வ விக்ன விவர்த்தித்தம் சர்வசக்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் எல்லா விதமான தடங்களா நிவர்த்தி மாடித்த புதும் தாத்தா உலக ரீதியான ஒன்று மன மனசு மனை கட்டினேன்னு வந்து ஆசை அடுதே மதுவு மாடினேந்து ஆசை அடுதே மக்கள் எண்ணெய் திம்ப புதும் ஆசை அடுதே எண்ணெய் மது மாடி திம்புதும் ஆசை அடுதே குணை வீட்லேருந்து ஆசை அடுதே வந்து அண சேர்லேருந்து ஆசை அடுதே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி வந்து ஆசை அடுதே ஆசை எல்லாம் நிறைவே ஏதோ ஒன்று தடங்கள் அட்டில விநாயகர் தான் உலக ரீதியான தடங்களாலையும் சரி உலக ரீதியானதுல பௌதீக விக்னாலையும் சரி ஆத்தியாத்மிக விக்னா நங்கவே நாங்கள் உணர்வா ஆ தடை அட்லையும் சரி
விநாயகர்தான் தீர்ச்சி விப்பதோ. நாங்கள் தேவரை அடைஞ்சதுக்கோ அதான் தடங்கள் அடைத சுவாமி இதெல்லாம் கூட மனசு ஒக்குதல் இதெல்லாம் அதுவும் தடக்கட்டான். சோகத்தை மாத்தடிக்கிறோ அதே அதுவும் புரிஞ்சிருத்தவா அதுவும் தடக்கட்டான். ஆ ஜனஜனா சாய்நிவாசுக்கு பப்பான்னு மண்ணே, வார வார குடிகோப்பான்னு மண்ணே, அல்ல மையிக அரசில் இல்லை அதுவும் தடக்கட்டான். உபதேசமா கேட்பான்னு மண்ணே, அது ஓப்புதல் தவா நகரத்து ஜெயவர் குறிச்சல் வரியோ அதுல அதுவும் தடக்கட்டான். இது ஆன்மீக ரீதியான தடங்கலும் பக்தினக மடுவு தடங்கலும் அது உலக ரீதியான விஷயம் அது வெக்கு இது வெக்கு வந்து ஆசைப்பட்டு தேவரக்கத்துல அதுவும் தடங்கல் அடது. அது எருடும் தடங்கலவோ பௌதீக விக்னம் ஆத்தியாத்மிக விக்னம் இது எருடவும் தெரிஞ்சதும் விநாயகரத்த முடிதுரா. ஆக நீலகிரி எல்லாம் எங்க தேவரும் உணர்றதுக்கும் எதுவும் தடங்கலட்டுறாங்க. நாங்க தேவருக்குள்ள சுவாமி எய்தலையோ எங்க நம்புதி முடிவுவா நாங்க தத்தியா ஆ தடங்கல் அடது நொடிவே. நாங்க இத்தனை இதுவா நாங்க கோபியர்த்தனா நாங்க வேத பக்தி மாடிதவா நாங்க ராமர் குடித்தவா நாங்க கிருஷ்ணன் நம்புது மனசு ஒப்புதல் நொடிவே இதுவும் தடக்கட்டா. அதான் கிருஷ்ண பிரமத்தை நீயர் ஞான அபோகனம் மறதியும் நாங்கள் மறந்துட்டா பல செலவு மறந்துட்டா. ஆஹா வெள்ளி இல்லி மூலாக அதுவும் மறந்துட்டா இதுவும் மாயை. இது தடங்கள்லாம் நிவர்த்தி மாடுதுக்கு 60 ஜன தொடர்ந்து ஹோமம் பண்ணி தருது. நான் இல்லிப்பா தெய்வ பிரிவு எல்லாக அம்ம நமக்கு எல்லாக குறிப்பா அம்ம நமக்கு எல்லாக என்னதுல ஒன்னொன்று ஜனமும் 2வது ஜனாதான் நாங்கள் இந்து கொள்ளு கட்ட மாட்டா யாக ஆக்குதுங்க அஷ்ட திரவியம் ஆக்கினா அருங்கப்புல் நாங்கள் எங்க கறிக்கை உள்ள ஆக்கினா யாக மாண்ட ஆக்கினா நீங்கள்லாம் பிரார்த்தனை மாடி ஒவ்வொரு ஜனமும் எங்கள் மாடின்னு பண்ணியோ ஒன்று 20 கொள்ளு கொட்டேன் ஒன்று 20 மௌத்தம் இந்த அரிசி மாட்டேங்கிற 200 கட்டமும் மாடி பருவி எல்லா திங்களும் எல்லாம் நாங்கள் தோசி யாக கொட்டுட்டு நாங்கள் எல்லாத்தையும் தின்னா எல்லாம் பிரசாதத்துக்கு தேவூர் எச்ச மாடல எல்லாமே பிரசாதத்து அது எல்லாமே நாங்கள் தின்னா நீங்கள் ஒவ்வொன்றும் எசரை கொடிவி முடதில் ஒருக்குதோ 6:30 ஆரம்பிச்சுட்டுறா தூரம் இதை பக்கம் பப்பது முடியா 12 வராக்கும் 5 எத்தும் மீக்கறிந்து 12 வராக்கும் நந்த நாடகம் 12 வராக்கும் காவிரி வர இருந்து 12 வராக்கும் சோகத்தில் இருந்து 12 வராக்கும் பப்பது முடியாது நிச்சயம் பப்பது முடியாது அடுத்த பப்பது முடிதரவா அந்த மனசு தோடிட்டதுல அது ஒப்பது முடியா ஏதாவது ஒன்று ஜனமாவதும் நீங்க சந்தர்ப்ப சிக்குனே ஹொலா தோட்டா இதெல்லாம் அடதே அதுல ஒன்று நான் நோடுத்தேன் வாழ்வாதாரங்க ஏப்பு சந்தர்ப்ப சிக்குனையும் எல்லாம் பொதுவாயினேன் பக்கத்தடுவ கிராம 3 கிராமமா நாங்க குறிச்சினா கியோ முதல மேல முதல காந்தி நகர் எல்லாம் குறிச்சினா நீங்க ஒருக்குதும் 6:30 ஒருக்குதும் 6:30 நிறைய பிரகாஷ் ஆயிடுற அது கண்டிப்பா பப்புதும் தொடர்ந்து 60 இனகட்ட நீலகிரி இந்த மக்க தொடர்ந்து 60 இனகட்ட ஏ ஹோமமும் நடந்ததில்லை. முதல்ல ஒரே ஒன்று காரியம் இல்லை எல்லா தேவரும் உணர்ந்தோம் எல்லாவும் தடங்கள் நிவர்த்தி ஆகுதும் எல்லாம் உள்ளங்கிப்பதும் எல்லாம் கவர்த்தும்பையும் நிலைப்பதும் எல்லாரும் நிம்மதி சிக்குதும். அதுக்காய் நாங்கள் இதில் பிரார்த்தனை மாடி சங்கல்பம் ஏற்படுத்தி தான் பம்ப மே திங்குவா 250 கோடி ராமநாம நாங்கள் சங்கமாக அவரோட கோலாகலவா நாங்கள் அது நான் நாங்கள் மே 8 மேலே வந்து நாங்கள் டேட்டா நான் மேலே முதல கிராம மக்கள் கூட எல்லாம் தெய்வத்தின் கூட எல்லாம் நாங்கள் மாட்டாடி அதை நான் ஒன்று முடிவைத்து உங்கள் டேட்டா அறிமுகமாடி எல்லாம் எனக்கு தகவலைன்னா அது சமர்ப்பணம் ஜனா 250 கோடி ராமநாமவா ஒந்தடியை நோடுவதோ அது அனுமானித்தார அனுமான சக்தியா அது நோடுதே பாக்கி ஒரே அடியா ஈசனா சாவிர கணக்கான பக்தர் லட்சக்கணக்கான பக்தர் வருத்தார் 250 கோடி ராமநாமாவா குறுகிய காலங்கள் அதை நோடுவா பாக்கியா அது சமர்ப்பணம் பண்ணேன் கோலாகலவா அப்ப பண்ணேன் நீ ஒன்னொந்து மக்கள் ஒன்னொந்து அட்டியும் நான் குறைச்சினா 360 அட்டியும் நான் குறைச்சோம்னா தார தார விற்பட்டும் நீங்க அந்த பண்ணே தெரியும் சந்தோஷம் முடியாது மனசு சௌகரிய நிறைய சாவிரக்கணக்கான எல்லாமே இது நோடிந்தாரு நிறையாவோ இருந்தா அப்புறம் சோக்கான ஒரு நிகழ்ச்சி அவாடுது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சோம் மனஸ் டிவிய கண்டிப்பா எல்லாமே அறிலையாருது. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பவத்து ஓம் சர்வேஷாம் சாந்திர் பவத்து ஓம் சர்வேஷாம் பூர்ணம் பவத்து ஓம் சர்வேஷாம் மங்களம் பவத்து சாந்தி 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 எல்லாவும் உண்மையா ஒள்ளி ஆரோக்கிய சிக்கலி ஒள்ளிய மனசு மன அரசா உடம்புக்கு அரச சிக்கலி எல்லாகும் உண்மையா நிம்மதி நிலையா அள்ளி எல்லாகும் பூர்ணமா அடுவா பூர்ண தன்மையா முழுமை அடைச்சு என் மனசு எப்படி முழுமையா அடைஞ்சதுல ஆசை ஆசை தாசி ஃபுல்ஃபில்மெண்ட் இயக்குவா அப்பூர்ணத்துவ சிக்கிலி அப்பூர்ணத்தில் சிக்கிலி நடும் எல்லாருக்கும் ஒழித்த நடுவா ஆ பார்வை சிக்கிலி எல்லாருக்கும் நிம்மதியாக மனசு ஆத்மாக ஆரோக்கிய சிக்கிலி தும்ப சந்தோஷம் எல்லாருக்கும் பூர்ணாசீர்வாத ஸ்வல்ப ஜாம ஆயிட்டற்ற சத்சங்கம் புருஷோத்தம யோக இது விட கம்மியா குறுக்குது முடிவில்லை சுருக்குதுவும் முடிவில்லை.
அல நீங்க மனசு இன்னும் விரிவாக்கப்படுது. விரிவாக்காயி கேட்டதல்லவா அது நீங்க தேவநிலையை அடைஞ்சி அது மட்டும். ஒரே ஒரு பசவண்ண ஸ்லோகம் சோகையர் ஜனதுக்கே தாயாய் எத்தலுமாய், ஜனிதுக்கே தாயாகி எத்தலுமாய், மோகக்கே மகளாகி உட்டிதவளுமாயே, கூட்டக்கே ஸ்திரீயாகி காதிதவளுமாயே, இடவாவு பரியல்லி காதிட்டுமாயே, இ மாயையை கழிவது என்னடவல்ல நீவே பல்லிரி கூடல சங்கமதி நீவே. அப்புறம் தெளிவா வச்சனவா பஸ் பண்ண வரும் பகவான் பசுவேஸ்வரர் வரும் சோகையர். அதனால என்னதுல நான் ஜென்மத்துக்கா வந்து அவ்வளோ தேவைப்பட்டது அவ்வே கர்ப்பனாக ஊட்டிது. இது அவ்வே அவ்வப்ப தேவரு தான் ஜென்ம எடுத்ததுக்கு அந்த அவ்வளோ தேவைப்பட்டது. அதுதான் பரமாத்மா ஏற்படுத்துறவங்க வந்து அவ்வையா சிசு நோக்கி வந்து கர்ப்பனாக என்னை முடிச்சுட்டு ஆக ஹுட்டுனே அவ்வையமும் வந்து மாயினி வந்துவிட்டேன் உடனே. அல்ல எல்லாக அவ்வையாய் வந்தாரா அதி பராசக்தி எத்து அதை நான் மறந்துவிட்டேன். அல்ல ஈ பூலவனோகே அது ஊட்டிச்சு அவ்வையோ தேவரு தான். அதனும் தாண்டி ஆவையிலிருந்து வந்துவேன் ஆவையிலிருந்து வந்துவேன் தப்பா அப்ப புரிதல் எனக்கு இல்லாதா மோகக்கே மகளாகி ஊட்டிதவளும் ஆயே சோகையர் மோகத்துல எனக்கா வந்து அவ அப்பகா கண்டுக்குணவை தெரியோ இன்னும் இதுல தனிக்கமா எண்ணு ஓய்விட்டா அதுல கண்ணீர் பந்தரா எண்ணு வந்துட்டா ஏக்கா எண்ணு குணத்தை சாக்கியாரு அதுலேயே கண்டுக்குணவே இல்லைன்னு இல்லை எண்ணு குணத்தை கடைசிக்காசு அவ்வ அப்பகா ஏதாவது மாடி எத்தனை வந்து மாடியாரு ஈகெல்லாம் கண்டுலையா கண்டுக்குணவே உள்ள மாடியாரா அதனால குறையுதுல இது தெரியும் இன்னும் மேல மோக ஜாஸ்தி. என்ன எண்ணா மோகத்தா மகளா ஊட்டிதோ ஊட்டிதவளும் மாயே கூட்டக்கே ஸ்திரீயாகி காதிதவளும் மாயே கூட்டக்கே கூடிதவளும் மாயிக்கா ஆக கூட்டக்கு ஸ்திரீயாகி கூடிதவளும் மாயே ஏன்னா என்ன மூலியமா இன்னொன்று ஒரு ஜென்மா ஒரு பிறவி எது தட்டத்தோ நான் மதுவு மாட்டிதேன். அது ஸ்திரீ மட்டும் இல்ல கண்டாலும் சரி என்றாலும் சரி இரண்டா சேர்ந்து தான் இன்னொன்று வந்து உயிர் மந்திர உசுறு மந்திர நாங்க அதுவும் நாங்க இங்க என்ன மாத்தி என்ன மாத்தி என்ன எண்ணும் என்ன எண்ணும் என்ன குணம் என்ன குடும்பம் இதே தொண்டமாயி என்னது என்னது அப்புறப்பட்டது நட்டுல நங்க குணவியத்த நாங்க மண்டைங்க எல்லாம் அறுத்துட்டு வந்துட்டாரு. ஏக்கத்துல நாங்க தேவர் தந்த குணவியத்தை நாங்க மறுத்துட்டேன். தேவர் தந்த கிண்ணு தேவர் தந்த கூசு தேவர் தந்த சோசை தேவர் தந்த கண்டா தேவர் தந்த என்று அத்தந்து உணர்வோடு இவனைத்தான் அதிலே வந்துடா. இடவாவும் பரியல்லி காதிட்டு மாயை சோக்க பசங்க எல்லா இடையும் மாயை தும்பி தரது. மாயை என்பதும் நிரந்தரம் இல்லாத விஷயம் எல்லி நொல்லியோ நாங்கள் மனசோ அலைப்பாஞ்சிராம என்ன சுத்தி தடதேன்றார் சூழ்ந்து தடது. இடவாவும் பரியல்லி காதிட்டு மாயை காடிட்டு மாயே இ மாயையை கழிவதும் என்ன அளவல்ல நீவே பல்லிதி கொண்டு என்னது முடியா பண்ணுடைய அவதார புருஷரை பசவன் ஐயர் இதுனா மாயையே கழிச்சது என்னது முடியா நீங்கத்த கூடல சங்கமதேவா என்ன தெரியும் மாடுது அது மக்கள் நீவே பல்லிதி கூடல சங்கமதேவா நீவே பல்லிதி நீங்கத்த வந்து மாயையம திரைய விளக்குது மாயையம திரைய தாண்டி இதாரு இதாரு மகமாயி இதாரு மாயேர கண்ணை நகை எத்தவே மகேஸ்வர இதாரு ஆகா தகவே ஏ இதுவும் நிரந்தரம் இல்லாததா இது மனசு ஏக்க இது மேல ஆசைப்பட்டு நடத்த இதுவும் நிரந்தரம் இல்லாததா இது வேகு வேகு நேர கேத்து நடத்த அத்தந்து ஏங்கிருத்தா அதெல்லாம் தெளிவாய் ஆகிறாய் பந்தரா. இதுலத்தான் சோக்கா பசமண்ண வெய்யரா சோக்கான அக்கிட்ட வச்சரா மாயை நான் மாயையே ஜெயிச்சு கூடாக்கும் குத்து சண்டாக்கி துரத்தி கூடாக்கும் யாரு துரத்து முடியும் மாயையே நான் ஏனா தரும் அது உள்ளத்த புருஷத்தம் ஐயர் எதுவும் அழியக்கூடியதோ எதுவும் நிரந்தரம் இல்லாததோ அது மாயை எது நிரந்தரவானதோ அது பரமாத்மா பரபிரம்ம ஞானா. ஆ நிரந்தரவானதும் எருடும் எங்கிருந்து பண்றது ஜீவா பிரம்மா இதெல்லாம் ஜீவா மாயை இதெருடும் பிரம்மன் பரபிரம்மான்னு பண்றது அத்த புருஷோத்தம யோகா ஆ மூணு வருது அதை நீ கண்டிப்பா இருந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் பூர்ண ஆசீர்வாதம் சந்தோஷமா ஆனந்தமா கவ தும்பி நிலையா எல்லா கூட இருவி ரொம்ப சந்தோஷம்.
கிரணம் வருதுட்டேன் என்னுடைய கிரண கிருஷ்ண பரமாத்மா தேவிக மத்ம ஸ்மிருதி ஞான அபோகனம் அதுக்கு மனுஷன் நிலையிருப்பேன் எல்லாம் கவனம் கொடுத்துட்டான். அப்பா ஆதிவாரம் சோமாரத்தை நித்திய ஹோம சங்கல்பம் நடந்திருக்கும். அடுத்த அரபஜனக நாங்கள் ஹோம நித்திய ஹோமம் நடந்திருக்கோம். அது இந்தாடும் தொடர்ந்து நடந்து நட்டுற யாக சாலை நோகை. அதே மக்கள் இப்போ ஆதிவாரம் இல்லைய மருத்துவ முகாம் நடத்துகிறேன். குன்னோபதில தொட்டோபதில காந்தி நகர் பழத்தோட்டா எல்லாருக்கும் மருத்துவ முகாம் நடத்துகிறேன். இலவச மருத்துவம் நாங்கள் ஒன்று திங்க ஒவ்வொன்று ஹட்டியாக ஒவ்வொரு சீமையை தேர்ந்தெடுத்து யாக சங்கல்பம் நாங்கள் ஒன்று தாய் மக்கா ஒன்று சேவா ஒளி தாகிலி என்பதனாக நிறைய ஹோம மாடி மாடிந்தா. அதே சமயம் இன்னொன்று இடனாக வந்து நாங்கள் மருத்துவ முகாம் மெடிக்கல் கேம்ப் பித்தோம். எல்லா டாக்டர் மூலியமாக நாங்கள் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலோ கோயம்புத்தூர் நடுவு நிறைய ஹாஸ்பிட்டலோ சாய் ஹீலிங் ட்ரஸ்ட் வந்து சென்னை அவங்க கூட டைஅப் மாடி நாங்கள் மாடிந்தா. அது நான் இன்னும் ஒன்றொன்று திங்குவ ஒன்றொன்று மருத்துவ முகாம் நடுவதோ ஈ திங்குவாந்தா பப்பா ஏப்ரல் இருந்தால் உன் திங்குங்க எருடனையே மருத்துவ முகாம் நடத்துகிறேன். ஆக அதனை தினம் ஒன் டைமும் இலவச மருத்துவ முகாம் அது ஒன்று இதுங்க மருத்துவம் ஃப்ரீயாக கொண்டு ஏதாவது மாடுதலில் கூட இருக்கிற ஃப்ரீயாக சர்ஜரி முக்கியமாக இடத்துல கூட எல்லாமே நாங்கள் மாடுனுங்க மறந்துறேன். அதில் முதல் கட்டமாக நாங்கள் சாயிரி இன்ட்ரெஸ்ட் கூட நாங்கள் டைஅப் நோக்கே நாங்கள் இல்லையா நீங்கள் உபதிலையா மூ இருபது கிராமம் வேறு கிராமங்களில் நீ சுற்றிப்பட்ட கிராமங்க நீங்கள் எல்லாமே தகவல் எழுவி அப்பப்போ ஆதிவாரச்சனா ஒருக்குது ஒன்பத்தரை மணி தான் மெடிக்கல் கேம்ப் அதை ஆரம்பிச்சிடறேன் வந்துடுறேன். அதே சமயம்னோக்கே நாங்கள் மே திங்குவா இராமநாமம் எல்லாம் முடிதும் நாங்கள் 250 கோடி ராமநாம சமர்ப்பணம் ஆடினேன். நான் கோலாகலமாக அதனை உற்சவமாக நான் கொண்டாடினேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 வந்து 2000 அம்மனவுக்கா ராமநாமம் மண்டத்துக்கு தூக்குது. கரெக்ட் கைதட்டு நீங்கள் தயாராகிட்டையும் பார்த்தேன். அதுதான் நான் நம்பினேன். ஈகாந்தில எசர் கொடுத்துக்க ஆரம்பிச்சு இப்படி ஏகாந்தில நாங்கள் வந்து ஊர் வளவா இல்லையே கியோ பதில மேலே கிண்ண நடுவு கிராமம்ல ஓப்பனை நாங்கள் அப்புறம் கோலாகலவா மேலக்காலவோட நாங்கள் ராமரு விக்கிரகோட நாங்கள் எத்தின ஒப்புறேன். ஒப்போப்பனும் நாங்கள் மண்டையா ராமநாம ஒத்துக்குது அது தொட்ட பாக்கியா நீங்கள் ஈகவே நீங்கள் அந்த ஜன பண்ணேம்பக்கா எங்கள் பண்ணியோ அந்த எசரு கொட்டும் ஈகவே அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாக்க அந்த நீத்தும் நேரத்தும் சண்டெல்லாம் நாங்கள் கொடுக்கும். ஆக ஈகாந்திலே முதலே நாங்கள் எல்லாமே நாங்கள் மாடுவோம். மூணு எருடு ஜனமும் நடந்தனே முதல் ஜனங்க வாய்ப்பு சிக்காதவுக்கா இரண்டாவது ஜன மண்டே தைத்திலே நாங்கள் எல்லாம் எத்தி ஒன்னொன்று குறிப்பிட்ட நோட்டு ஒன்று ஒன்று 1 லட்சம் கட்ட ஒன்று ஒப்பப்பா ஒன்று மண்டை ஏற்றி ஓகாக்கும். அது வந்து 5-8 நோட்டாக நாங்கள் அதில் பிரித்து வீத்தி தான் அதுக்கு உண்டான பணிகள் எல்லாம் ஈகாந்தவே உள்ளங்க நடந்து நடது. மே திங்குங்க சுவாமி இந்த ஏவி ஆப்பிடு அதுக்காக தான் ஈகவே எல்லாம் ஏற்றுறது. நீங்கள் நீங்கள் தாரதார நீங்கள் எங்களை விருப்பாடுதையோ இன்றைக்கு வந்து ராமநாம சமர்ப்பணவா ராமர் குடி எத்தினோய் சேர்த்து மேலடுவ க்ஷேத்திரம் எல்லாம் எத்தினோய் சேர்த்துவா ரொம்ப உணர்வாடுனே நீங்கள் பப்புதுவா அதுக்கு தயாராகி இப்படி ரொம்ப சந்தோஷம் எல்லாம் போடுறேன். நாயகர் சந்து சரியாக 5:30 நாங்கள் தொட்டபுதில் ராமர் குடி வந்தாலும் பச்சனை சத்சங்க சந்தான பிரசாத் ஓடாடுற இல்லை பந்தி பக்கா வேறு வேறு அட்டின்னு பக்கத்துலையும் குறிப்பாக நாங்கள் அம்மனவுக்கு எல்லாருக்கும் நாயகா முன்கூட்டியே பந்து கொண்டு கொண்டா இல்லையா ஏன்னு நாங்கள் உதவி மாடுதோம் சிவம் மாடுதல் நீங்கள் எல்லாமே இப்போ முக்கியத்துங்கோ நாயக வந்து முக்கியமாக வந்து ஜனம் நாயங்க ஜனத்தான் நாங்கள் இது ஏனங்காய ஆரம்பிச்சதோ ஏன நடையோரா ஏன நடுது நடதே தும்ப ஒன்று எனக்கு ஒன்று சுத்தியாக நாங்கள் மக்கள் எல்லாருக்கும் ஏன் ஒன்று ஜனமாக நடந்து நடது சுவாமியும் கேதுங்க மேத்திங்க நடவ சங்கல்பகா ஈகாந்த நாங்கள் தயாராப்பா வந்து சூழ்நிலை வந்து கொண்ட மாற்று மற்றும் மருத்துவ முகாமும் சுவாமி ஓகே இதனோட திங்கு திங்கு வருடம் வந்து முன் அனுபவம் நாங்கள் அவ்வையோக்கெல்லாம் வந்து வந்து காலகட்டமாக நாங்கள் ஜனங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் மாறிட்டு வந்தோம் சூழ்நிலை ஒன்று திங்குவா இரண்டு திங்குவோம் மூணு திங்குவா ஜனங்க போய் அல்ல ஏதாவது வந்து நாங்கள் மாறிட்டு போகணும் சூழ்நாட்டு இது நேரம் ஏன் நேரத்தில் உசுறு காலத்துல ஒப்பனே டாக்டர் குறிச்சில ஜன ஜனங்க ஓடனா இல்லையா நாங்கள் யாக சங்கல்பம் 60 ஜனம் வீட்டோம் நாங்கக்கா இந்த 5 கேந்த பப்பனே ஏதோ ஒரு ஆயிட்டரவோ தந்தோ இந்த கர்ப்பி யோகியோ வந்து இக்கட்டாத சூழ்நிலைக்கு சிக்குனத்தான் ஏனாயிட்டுறதுல ஓயே தீருதோ ஏனகாத்ததுல உசுருக்கு மேல நடுவா 5 கேத்து போதும் இங்க எதார்த்தமா நாங்கள் வாழ்ந்து நிப்பன ஒன்று காரியா ஒன்று மாடுவ சங்கல்பத்தவங்க நாங்கள் அதனை அருமையோ அதனை ஒன்று சக்தி ஏனா தந்து நாங்கள் உணர்றதுக்கு உண்டானா அச்சாமி இல்லை இந்த 60 ஜனம் நீங்கள் வெகில நம்பியாரி என வரையோ நீங்கள் வெகில என்னைக்கு வேணும் போயிட்டு பாருவி ஜன ஜனங்க யாக நடந்தோ இடைய மாறினே விட பூலோக்கு தொகை அப்புறம் கம்மியானது அது தொகை வந்து முக்கியமான ஸ்தல தொகை முக்கியமான இடையோகி சங்கல்பம் நடத்துறதுல
சாதாரண உந்தோ உந்த விஷயமா நீங்க நினைச்சிருக்கீ. ஒரு குது எப்போது முடியா ஜோலி ஆடதே, மம்ம நோடுதோ மம்மி நோடுதோ கண்டா ஹென்ரோ மக்கா கண்டிப்பா நாங்க மாடி தாப்போதோ அது இல்லை தேவுளே. அதுக்கும் மீறி கட்டாய எனக்கு அத்தனை பேர் பாரவி வருமுன் காப்போன். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் கியூர். பந்த கீதாடு புலம்புவதுக்கு விடி முன்கூட்டியே பராதங்க மாடிப்பினே தங்களை ஏன் வந்து துக்கமும் இல்லை. நீங்க அதனு தான் மாடித்தான் ஆரம்பத்து ஜனா இ சங்கல்பக தாரதாரகா தாரதாரில் எல்லாம் பாரவி வந்து நோடிவி ஆரம்பத்து ஜனம் உழுத கிந்தாடோ அதை இந்தாடு நான் மற்றது மாத்தாடுவேன். எல்லாருக்கும் ஹணம் வேக்கும் மக்க வழங்கியும்போதும் சந்தோஷம் இருப்பதும் செல்வ செழிப்போ திம்புது ஹிட்டு நாங்கள் சொந்த பந்தா நாங்கள் ஹட்டி மக்கா நாங்கள் தேசம் உலகம் எல்லாம் வழங்கி பந்தானே எல்லாம் வழங்கி தான் நாங்கள் வழங்கி போது கொடுத்துருவோம். ஒவ்வொன்றும் சார்பத்தை தூத்தான் நாங்கள் நங்ககாய் மாடல கிய என்னைக்குதோ அது தஞ்சாவூர் தாரி தராவது வந்து தெய்வ பிரிவி அல்லையா உலக இறங்கி ஹக்கி பேத்தல தான் இது நாங்கள் சந்தோம் இல்லையா ஹிட்டு திம்புது கொடுத்துறேன். நாங்கள் இல்லையே காய்கறி பீத்தல தான் ஆப்பிரிக்கா நோகியோ அமெரிக்கா நோகியோ இல்லை துபாய் தோகி தரவ திம்புது கொடுத்துறேன். எல்லி எல்லி சம்பந்தரது நோடிவி ஆசை ஒன்று விஷயம். ஆக நாங்கள் இனி மாடுவோம் இத்தோம் உத்தேசம் வேறுபட்டு தெய்வ தன்மை ஆகுதோ நீங்கள் அத்தனை பேர் பண்ணே பண்ண எல்லாவும் ஆ நன்மையும் சிக்கிறா எல்லாவும் சிக்கணும்னு கட்டாயம் நாங்களும் நாங்கள் மனத்தனங்கோ நாங்கள் மக்களுக்கும் சிக்கிவிட்றேன். அப்புறம் அப்புறம் நன்றி அண்ணவா முழுதகிந்தவரும் அண்ணா பிரசாதமாக திம்பனேன் பிரார்த்தனை வீட்டுக்குவி நாங்கள் சிக்கிறா இ பாக்கியா அத்தோட ஜீவராசிக்கும் சிக்கி எல்லாம் ஆனந்தமாக இப்போதும் தந்தோம்.